ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயம் முதீரயேத். நஷ்டப்ரயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி ந இஷ்டிகி. ஓம் அஜ்ஞான திமிரஞ்சஸ்ய ஜானாஞ்சன ஷலாகே சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாகர் ஜாத்தம் சகன ரகுநாதான்விதம் தாம் சஜீவம் சாத்வைத்தம் சாவதூத்தம் பரிஜன சைத்தம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சகனலலிதா ஸ்ரீ விசாகான்விதம் ஏ கிருஷ்ணா கருணா சிந்து தினபந்தோ ஜெகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. ஜெயதாம் சுரதோ பந்த் மந்தோர் மம மந்த மதேர்கதி மத் சர்வசிய பாதாம்போஜோ ராதா மதன மோகனோ திவ்யத் பிருந்தாரண்ய கல்பதுருமாதக ஸ்ரீமத் ரத்னாகாரோ ஸ்ரீமத் ராதா ஸ்ரீல கோவிந்த தேவோ பிரேஸ்தேலிபி சேவ்யமானோ ஸ்மராமி ஸ்ரீமான் ராசரசாரம்பி வம்சி வடதட்டஸ்தித கர்ஷன் வேணுஸ்வனைர் கோபிர் கோபிநாத ஸ்ரீயாஸ்தின தப்த காஞ்சன கௌராங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி வ்ருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே வாஞ்சா கல்பதிர்பஸ்ய கிருபா சிந்துபேவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமிநிதி நாமினே. நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாச்சாத்திய தேசதாரிணே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாஷாதி கௌர பக்த பிருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பூதாயிர் மகத் வீரியை மாம் புரோ விபோ நிர்மாய சேத்தேய தமோஷ புருஷ புங்க்தே குணான் சோடச சோடசாத்மக சோ அலங்கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்சி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதன் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜட குணங்களின் இப்பதினாறு பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து என் கூற்றுகளை கௌரவிப்பவராக. இன்று நாம ஸ்ரீமதி ராதாராணியை பற்றி கேட்கலாம். ராதாஷ்டமி வரப்போகுது, அதனால ஸ்ரீமதி ராதாராணியினுடைய சிறப்புகளை இன்னைக்கு கேட்கலாம். அதனால தான் யாருக்காவது பாட தெரியுமான்னு கேட்டேன். நம்ம ஒரு முக்கியமான பாடல் அன்னைக்கு ராதாஷ்டமி அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் பாடணும். நான் வகுப்பில் தமிழில் போட்டுடுறேன், அப்புறமா நீங்கள் நேரம் கிடைக்கும் போது ராதாஷ்டமி அன்னைக்கு பாடுங்க. சரி நாகத்தோட பாடி அனுப்புங்க மாதாஜி. சரி, ஹரே கிருஷ்ணன். அதை சும்மா இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ராதாராணியை பற்றி பேசலாம். ராதே ஜய ஜய மாதவதைதே ராதே ஜய ஜய மாதவதைதே கோகுலதாருணி மண்டல மகிதே கோகுலதாருணி மண்டல மகிதே ராதே ஜய ஜய மாதவதைதே தமோதரராதி வர்தன வேஷே ஹரிநிஷ்குடவிருந்தாவிபிநேஷே தமோதரராதி வர்தன வேஷே ஹரிநிஷ்குடவிருந்தாவிபிநேஷே ராதே ஜய ஜய மாதவதைதே.
வஷபானுதூதை நமசிலேகே லலிதா சகி குண ரமிதா விஷாகே வஷபானுதூதி வஷபானுதாதி நவசிலேகே லலிதா சகி குண ரமிதா விஷாகே ராதே ஜய ஜய மாதவதாயிதே கருணாம் குருமயி கருணாபரீதே சனக சனாதன வர்ணித சரிதே கருணாம் குருமயி கருணாபரீதே சனக சனாதன வர்ணித சரிதே ராதே ஜய ஜய மாதவதாயிதே ராதே ஜய ஜய மாதவதாயிதே ராதையே மாதவருக்கு பிரியமானவளே, கோகுலத்தின் கன்னிப் பெண்களால் வணங்கப்படுபவளே, உமக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும், உமக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அதான் ஜய ஜய மாதவ தயிதே கோகுல தருணி மண்டல மகிதே. எல்லா பெண்களும், கோகுலத்தில் இருக்கும் அனைத்து பெண்களும் வணங்கக்கூடியவளே, பெண்களால் வணங்கப்படுபவளே, உமக்கு எல்லா புகழும் உரித்தாகும். ஜெயனா ஜெயனா எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஸ்ரீ தாமோதரரின் அன்பையும் பற்றுதலையும் அதிகரிக்கும் விதத்தில் ஆடை அணிபவளே, கிருஷ்ணரை மகிழ்விப்பதற்காக அவள் ஆடை அணிபவள். ஸ்ரீ ஹரிக்கு இன்பமளிக்கும் புதர்களை கொண்ட விருந்தாவனத்தின் அரசியே, விருந்தாவனத்தினுடைய ராணி வந்து ராதாராணி தான். பகவானுக்கு இன்பம் தரக்கூடிய பல விதமான செடி கொடிகள் புதர்கள் எல்லாம் உருவாக்குபவள் ராதாராணி. மன்னர் விருஷபானு என்னும் கடலிலிருந்து உதித்த புது நிலவு தேவதையே, லலிதாவின் தோழியே, அற்புத குணங்களினால் விசாக்காவிற்கு இன்பம் அளிப்பவளே, கருணையால் நிறைந்தவளே, சனக்கர் சனாதனர் முதலியோரிடமிருந்து தெய்வீக குண வர்ணனையைப் பெறுபவளே, ராதையே என் மீது கருணை கொள்ள வேண்டுகிறேன். இது வந்து ரூப கோஸ்வாமி ஸ்தவமாலால பாடின பாட்டு. ராதாஷ்டகம் இருக்கு, நிறைய அஷ்டகம்லாம் இருக்கு ஸ்ரீமதி ராதாராணியை பற்றி. அதெல்லாம் நீங்கள் விருப்பம் போல நீங்கள் ராதாஷ்டமி அன்றி பாடலாம். இந்த முக்கியமான இந்த ராதாஸ்தவ இது வந்து கண்டிப்பா நீங்க பாடி ஆகணும். நான் குரூப்ல அப்புறமா போடுறேன். ஸ்ரீமத் சைத்தன்ய சரிதாமிரதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம், ஏற்கனவே நான் பல வகுப்புகள்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். தேவி கிருஷ்ணமயி புரோக்தா ராதிகா பரதேவதா சர்வலக்ஷ்மி மயி சர்வகாந்தி சம்மோகினி பரா. ஆதிலீலை 4.83 வருது சைத்தன்ய சரிதாமிரதத்துல. இது திவ்ய தேவதையான ஸ்ரீமதி ராதாராணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடி மறுபாகமாவாள். எல்லா லக்ஷ்மி கணங்களுக்கும் அவளே மையம். எல்லாரையும் வசீகரிக்கும் முழுமுதற் கடவுளை வசீகரிப்பதற்கு தேவையான எல்லா வசீகரமும் பொருந்தியவள். அவளே பகவானின் அந்தரங்க சக்திகளில் உயர்ந்தவள். இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு பாடத்துல ஸ்ரீமதி ராதாராணி எப்படி அனைத்திலும் மேற்பட்டவள், அனைத்து சக்திகளிலும் மிக உயர்ந்த சக்தியாக இருக்கிறாள், நாம் எப்படி அவளை அணுக வேண்டும், நாம் எப்படி ராதாராணிக்கு மரியாதை செலுத்த வேண்டும், எப்படி அவளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும்ன்றதுதான் இந்த வகுப்பினுடைய கருத்தாக இருக்கும். பொதுவா நம்முடைய சம்பிரதாயத்துல முக்கியமாக ஸ்ரீல பிரபுபாதர் ராதா கிருஷ்ணருடைய அந்தரங்க லீலைகளை பற்றி பேசுறதே கிடையாது, நிறைய பேச மாட்டார். அதை பற்றி நம்முடைய குறிக்கோள் ராதா கிருஷ்ணருடைய அன்பை அடைவதுதான். நம்முடைய குறிக்கோள் கோபிகளின் பின் சென்று திருவடிகள் கோபிகளின் திருவடிகளை பின்பற்றி சென்று கோலோக விருந்தாவனத்தை அடைவதுதான் நம்முடைய குறிக்கோள். ஆனால் பிரபுபாதர் எப்பொழுதும் இந்த அந்தரங்க லீலைகளை பற்றி நிறைய பேசல, அது பொதுவா நம்ம பேசுறது கிடையாது. ஏனால் நம்முடைய மனப்பாங்கு, பக்தர்களுடைய மனப்பாங்கு, நாம் எப்பொழுதும் தாழ்ந்த நிலையில தான் இருக்கிறோம், உயர்ந்த நிலையில இல்லை அப்படின்றதான். இந்த மனப்பாங்க எங்க கத்துக்கிறோம்னா ராதாராணி கிட்ட இருந்து தான் கத்துக்கிறோம். கோகுலத்துல விருந்தாவனத்துல பலவிதமான கோபிகள், அதுல
மிக மிக மேன்மையானவள் ஸ்ரீமதி ராதாராணி. அதே போல ஸ்ரீமதி ராதாராணியினுடைய சகோதரி, அந்த சகோதரியாக வந்தாள். ஆனா அவள் வந்து ராதாராணிக்கு எதிர்கோஷ்டி, அவ பேர் சந்திராவளி. நம்முடைய சம்பிரதாயம் ராதாராணியை பின்பற்றி வரக்கூடிய சம்பிரதாயம். அந்த சந்திராவளி சம்பிரதாயத்துல கிருஷ்ணரை அழைப்பார்கள். அந்த 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 மனப்பாங்குல தான் மீராபாய் இருந்தாங்க. மீராபாய் எல்லாருக்கும் தெரியும், சந்தேகத்திற்கு இடம் இல்லாம அவங்க ஒரு பக்தர் தான். ஆனால் அந்த பக்தியினுடைய பாவனை வேற. அதனாலதான் பெரும்பாலும் நம்முடைய பாடல்கள்ல மீராபாய் பஜன் எல்லாம் பாடுறது இல்லை. சில பேர் பாடுறாங்க, பெரும்பாலும் நம்ம பாடுறது கிடையாது. நம்முடைய சம்பிரதாயத்துல அது எடுத்துக்கல, ஏன்னா அவங்க மூடு வேற. அவங்க கிருஷ்ணரை நீங்க வாங்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் ராதாராணி அப்படி கிடையாது, நான் வரேன், நான் வந்து உங்களுக்கு சேவை செய்யறேன், நீங்க வாங்க அப்படின்னு அழைக்கிறது கிடையாது. அது சந்திராவளி மூடு, சந்திராவளியினுடைய மனப்பாங்கு. நம்முடைய மனப்பாங்கு கிருஷ்ணா நாங்க வரேன். நம்முடைய மனப்பாங்கு தொண்டருக்கு 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 தொண்டராக இருப்பதுதான். அதுல முதல் தொண்டராகிய ஸ்ரீமதி ராதாராணி எப்படி அவங்க நடந்துக்கினாங்கன்றத நம்ம பார்க்கும்போது, அவள் இந்த இந்த உலகம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நபர், மிகப்பெரிய அழகி, மிகப்பெரிய கற்பு கரசி, கிருஷ்ணரின் முதல் பக்தர் அப்படின்ற எல்லா தகுதிகளும் எல்லா சிறப்புகளும் பெற்றிருந்தும் எவ்வளவு தாழ்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு தாழ்மையா இருப்பாங்க ராதாராணி. அவங்கதான் நம்பர் ஒன். கிருஷ்ணரை விட நமக்கு யாரு ரொம்ப முக்கியம்னா தாய் தான். தந்தையை விட தாய் தான் முக்கியம் குழந்தைகளுக்கு. ஏன்னா ராதாராணியினுடைய சிபாரிசு இல்லாம கிருஷ்ணர் கிடைக்கவே மாட்டார். ராதாராணி ரொம்ப கருணை வாய்ந்தவள். வீட்டுல பொதுவா குழந்தைகள்லாம் அம்மா பின்னாடி தான் ஓடும், ஏன்னா அம்மா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது, அவ்வளோ கண்டிப்பு கிடையாது. ஆனா அப்பா ரொம்ப கண்டிப்பு. அதனால அம்மா முந்தானி பிடிச்சே காரியத்தை சாதிக்கிற குழந்தைகள்லாம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அம்மா போய் அங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்பாவை மயக்கி குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால அது அது வந்து இங்கிருந்து தான் வந்தது, ஸ்ரீமதி ராதாராணியிடம் இருந்துதான் வந்தது. தாயன்பு என்பது அவளிடம் இருந்துதான் வருது. அவள் எல்லாரையும் விட எல்லாவற்றையும் விட உயர்ந்தவள். அத நிறைய இடங்கள்ல பார்க்க போறோம் நம்ம. இது உயர்ந்த விஷயம்ன்றதுனால நம்ம சாமான்யமா பேசி அதை தரம் தாழ்த்த கூடாது. அதனாலதான் பிரபுபாதர் அடக்கி வாய்ச்சிட்டார். அது மேல் மேல் மட்டங்களில் நிறைய பேசப்பட்டது, தூய பக்தர்கள் நடுவுல நிறைய பேசப்பட்டது. நீங்க சைத்தன்ய மகாபிரபு பாத்தீங்கன்னா மாயாவாதிகள் கிட்ட தத்துவம் பேசினார், சாமானிய மக்கள் கிட்ட அரிநாமத்தை கொடுத்தார். மேலும் ஒவ்வொரு தர வகையான மக்களிடம் அவர் இருந்தார். ஆனா இந்த அந்தரங்க லீலை, ராதா கிருஷ்ணருடைய அந்தரங்க லீலையை மிக உயர்ந்த பக்தர்கள் சிலரிடம் மட்டும்தான் பேசினார். மற்ற இடங்கள்லாம் தத்துவத்தை பற்றியும் பக்தி தொண்டை பற்றியும் மட்டும்தான் பேசினாரே தவிர, மிகவும் ரகசியமான உயர்ந்த விஷயமாகிய ராதா கிருஷ்ணருடைய அன்பு பரிமாற்றங்களை பற்றி சாதாரணமாக எங்கும் பேச மாட்டார். அதுவே நம்மளுக்கு எல்லாம் வார்னிங். நாம் இந்த உயர்ந்த விஷயத்தினுடைய அருமையை தெரிந்து கொண்டு அதை அப்படிதான் கையாளணும். நிறைய இடத்துல ராதாராணியினுடைய கதைகள், அப்புறம் அந்த சினிமா பாட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ணருடைய அன்பு, இதை மிகவும் எளிமையாக ரொம்ப சாதாரணமா அவங்க காட்டுறாங்க. அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம அது சாதாரணமான விஷயம் கிடையாது. சிவபெருமானுக்கும் பிரம்மதேவனுக்கும் கூட அது கிடைக்காத விஷயம். ஸ்ரீமதி ராதாராணியினுடைய திருவடி தூசி, அதனுடைய சிறப்புகளே எங்கே போய் நிற்குதான். திருவடி கிடையாது, திருவடி தூசி. இப்ப திருவடி தூசி பாத்தீங்கன்னா பல பெருமைகளை உடையது. அதுல ஒன்னு ரெண்டு மட்டும் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் படிச்சோம் 10வது காண்டத்துல கோபியர்கள்லாம் கிருஷ்ணரோட நடனம் ஆடினாங்க, ராசலீலை ஆடினாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப
இந்த உலகத்துல எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி தான் ஓடுறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி. எல்லாருக்கும் யார் வேணும்னு கேட்டா லக்ஷ்மி தான் வேணும் இல்லையா? இது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு கூட யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதான் ரொம்ப பிடிக்கும். அதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடுறோம். ஆனா அந்த லக்ஷ்மி விருந்தாவனத்துல ராசலீலை நடந்தப்ப உள்ள போகணும்னு பார்த்தாங்க. ஆனா என்ட்ரி கிடைக்கல. ஏன் என்ட்ரி கிடைக்கல? உள்ள நுழைய அனுமதியே கிடைக்கல. அங்க சாதாரண கோபியர்கள், கிருஷ்ணர் இந்த கோபியர்களினுடைய தோள்ல கை போட்டு கொண்டு மிகவும் அந்யோன்யமாக இருப்பதை லக்ஷ்மி பாக்குறார். என் கணவர் தான் அவர், கிருஷ்ணர் என் கணவர் தான், ஆனா எனக்கே அனுமதி இல்லையே, காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணாங்க. நாராயணர் கிருஷ்ணர் தான். இப்ப நாராயணரோட இருந்த லக்ஷ்மி ராசலீலையில உள்ள போகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அனுமதி கிடைக்கல. காரணம் என்னன்னு யோசிக்கிறாங்க. இந்த காரணத்தை அறியாமல் நான் விடக்கூடாது, கண்டிப்பாக காரணத்தை நான் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருந்தாவனத்துல போறாங்க. விருந்தாவனத்தை போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த கோபியர்கள்லாம் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய திருவடியிலிருந்து வர தூசுகளை எடுத்து தலையில போட்டுக்கிறாங்களாம். அப்ப லக்ஷ்மி கமலா என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி, கமலா அப்படின்னா தாமரையில் வசிப்பவள், கமல் அப்படின்னா கமலம் அப்படின்னா தாமரைப்பூ, கமலா அப்படின்னா லக்ஷ்மி தாமரைப்பூவில் வசிப்பவள். அவளுக்கு அப்பதான் புரிஞ்சுது, ஓ நாம கோபியர்களை கிருஷ்ணர் கட்டி அணைக்கிறார். அப்ப அதற்கு காரணம் அவங்க எல்லாம் ராதாராணியினுடைய திருவடி தூச தன் தலையில் எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால நான் என்ன செய்யணும், ராதாராணியினுடைய திருவடியிலே போய் உக்காந்துக்கலாம். அதனால்தான் அவளுடைய திருவடிக்கு பேரு ஸ்ரீமத் பராக். ஸ்ரீமதி லக்ஷ்மி தேவி ராதாராணியினுடைய திருவடிகளில் வாசம் செய்கிறாள் அப்படின்னு அர்த்தமா. அடுத்து அப்ப லக்ஷ்மி தேவியை பற்றி பேசும்போது சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்துக்கு போனார். எல்லாருக்கும் தெரியும் யாத்திரையின் போது தென்னிந்திய யாத்திரை பண்றார் சைத்தன்ய மகாபிரபு. தென்னிந்திய யாத்திரை செய்யும் போது அங்கு வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்தினருடைய பெரிய பக்தர்கள் எல்லாம் பாக்குறாரு. பார்க்கும்போது அவர் சிலேடியா அவங்களை கேட்கிறாரு, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க, நீங்க நாராயணர் தானே, வசதி வசதின்னு ஆடுறீங்க, இது மட்டும் சொல்லுங்க, உங்க நாராயணனுடைய மனைவி லக்ஷ்மி எங்க கிருஷ்ணர்கிட்ட எதுக்கு வரணும்? அவங்க கற்புடைய பெண், அவங்க கணவரை விட்டுட்டு இங்க எதுக்கு கிருஷ்ணர்கிட்ட வரணும்? அப்ப அவர் அந்த கோபால பட்டர்னுடைய தந்தை சொல்றார், அவர் சொல்றார், வெங்கட பட்டர் சொல்றார், நீங்க பெரியம்மா பகவான், உங்களை எதிர்த்து பேசுற மாதிரி நினைக்காதீங்க, நாராயணரும் கிருஷ்ணரும் ஒண்ணுதான். அவர் லக்ஷ்மி தன்னுடைய கணவனை நோக்கிதான் ஓடினாள் அப்படின்னு சொல்றார், உண்மைதானது. ஆனாலும் அவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, நாராயணர் தான் உசக்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. இருவரும் ஒருவராக இருந்தாலும் லக்ஷ்மி கிருஷ்ணருடைய ராசலீலையில பங்கு கொள்ளணும்னு ஆசைப்பட்டது உண்மை. தவமாக தவம் இருந்தால், தவம் இருந்தும் அடையவில்லை, தவம் இருந்தும் அடையவில்லை என்பது நிஜம். அதற்கு காரணம் பக்தர்களினுடைய தூசை தலையின் மேல வைக்கணும். நீங்க லக்ஷ்மியா கூட இருக்கலாம், ஆனால் பக்தர்களுக்கு 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 தொண்டு புரியவில்லை என்றால் இது கிடைக்காது. அதுக்கப்புறம் ராதாராணியினுடைய திருவடி தூசியை பரம்னு சொல்றாங்க. பரம் அப்படின்னா அதான் முதன்மையானது அப்படின்னு. பிரம்மா சொல்றாரு பத்ம புராணத்துல, நான் 60,000 வருடம் தவம் புரிந்தேன். எவ்வளவு வருடம்? 60,000 வருடம் தவம் புரிந்தேன், அப்படியும் எனக்கு கிடைக்கல. கோபியர்களுடைய திருவடி தூசியும் கிடைக்கல. கோபியர்களுடைய திருவடி தூசி கிடைக்கணும், அதுக்கப்புறம்தான் ராதாராணி. இத்தகைய அதிசயமான திருவடி வந்து ஸ்ரீமதி ராதாராணிது. ஏன்னா அவள் பக்தியின் உருவம்,
பக்தி எப்படி செய்ய வேண்டும், ராதாராணி கிட்ட இருந்து தான் கேட்டுக்கணும், கத்துக்கணும். எல்லாரும் சொல்லலாம், ராதாராணி கடவுள் தானே, கடவுளின் மறுபகுதின்னு இப்பதானே சொன்னீங்க. அதனால பக்தி என்பது, பக்தியினுடைய ரூபமே ராதாராணி தானே. ஆம், உண்மைதான். கடவுள் கிருஷ்ணர், கிருஷ்ணரின் சந்தரங்க சக்தி ஸ்ரீமதி ராதாராணி, அலாதினி சக்தி, கிருஷ்ணருக்கு இன்பமளிக்கும் சக்தி. ஆனால் ஸ்ரீமதி ராதாராணி எப்பொழுதும் நித்தியமாக கிருஷ்ணருக்கு தொண்டு புரியும் ஒரு பக்தை நிலையில இருக்கிறாங்க. அவங்க கடவுள் தான் இல்லைன்னே சொல்ல, ஆனால் எப்படி பக்தி செய்யணும் அப்படின்ட்டு நமக்கெல்லாம் சொல்லணும்னா அவங்க தான் சொல்லித்தரணும். எப்படி கிருஷ்ண சிந்தனையிலேயே கிருஷ்ணருக்கே தொண்டு புரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்கு அவங்க தான் முதல் ஆசிரியர். தாய் தான் முதல் ஆசிரியர். ஒரு குழந்தைக்கு தாய் தான் முதல் ஆசிரியர். இங்கு இந்த உலகத்திற்கு முதல் ஆசிரியர் ராதை தான். நீங்க இந்து மதத்துல பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம இந்து சமயத்துல தேவிகள்லாம் இருக்கிறாங்க, துர்கா தான் அதுல ரொம்ப பிரபல்யம். அம்மா அப்படின்னா நமக்கெல்லாம் மீனாட்சி, காமாட்சி, அம்மன் அதெல்லாம் தோணும், அவங்கதான் தோணும். ஆனா அப்படி வந்து ராதைக்குன்னு தனி கோயில்லாம் கிடையாது. எங்கேயாவது ராதை மட்டும் தனியா அம்மன், ராதை அம்மன் அப்படி கும்பிடுறோமா? இந்த மாரியம்மன், எத்தனையோ அம்மனை கும்பிடுறோம். அலமேலும் அங்கா கூட பெருமாள் இருக்கிறார். எந்த அம்மன், அம்மனுக்குன்னு தனி சந்நிதிகள் நிறைய இருக்கு, கோயில்கள் இருக்கு, துர்கா கோயில் இருக்கு, துர்கை அம்மன் கோயில் இருக்கு, அப்படி தனிப்பட்ட முறையில. அதே மாதிரி பூஜைகளும் சரி பாத்தீங்கன்னா, சரஸ்வதி பூஜை இருக்கு, லக்ஷ்மி பூஜை இருக்கு, அப்படி ராதை பூஜை அப்படின்னு இல்லை. ராதாஷ்டமி, ராதை அவதரித்த நாள் இருக்கு, ஆனா ராதைய மட்டும் தனியா நம்ம வணங்குறதே கிடையாது. அதே போல கிருஷ்ணரை மட்டும் தனியா வணங்குறோம்னா அதுவும் கிடையாது. நமக்கு வழிபாடே ராதா கிருஷ்ணர் தான். நம்முடைய மந்திரம் நமக்கு மிக மிக முக்கியமான மந்திரம், ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். அதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை மட்டுமா கூப்பிடுறோம், இல்ல ராதையும் சேர்த்துதான் கூப்பிடுறோம். ஹரே என்பது ராதையைத்தான் குறிக்கும். ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே என்ற இந்த மந்திரம், ஏ ராதே, ஏ கிருஷ்ணா, கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியே, அது அப்படித்தான் சொல்லுது. இந்த மந்திரத்தினுடைய பொருள், கிருஷ்ணா, கிருஷ்ணருடைய சக்தியே, எப்பொழுதும் உன் சேவையில் என்னை ஈடுபடுத்து, அதாமா அதனுடைய விளக்கம். ஹரே கிருஷ்ணமா மந்திரத்தினுடைய பொருள், எப்பொழுதும் உன்னுடைய சேவையில். பகவானே பகவானின் சக்தியே, பகவானின் சக்தி யாரு? ராதாராணி தான். அதனால நம்ம நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துடும், நம்ம ராதையை கூப்பிடலையோ அப்படின்ட்டு. இப்ப பிருந்தாவனத்துல போனா ராதே 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 ராதே, பிருந்தாவனத்துல மட்டும் சரிதான் அது, ஏன்னா பிருந்தாவனத்தின் மகாராணி ராதை தான், அதனால பிருந்தாவனத்தில் சரி. ஆனா நமக்கு ஆச்சாரியன் ஸ்ரீல பிரபுபாதர் ராதே ராதேன்னு தினமும் சொல்லிக்க சொல்லல, நமக்கு ஹரே கிருஷ்ணா தான் கொடுக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ணா என்பது ராதா கிருஷ்ணா எனக்கு அழைப்பதுதான். அதனால ராதா ராதாராணியினுடைய கருணையே நமக்கு, நம்முடைய பக்தி திட்டத்தில், பக்தி திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம வணங்கலையே ராதாராணியான்னு நினைக்கப்படாது, கூப்பிடுறதே ராதா கிருஷ்ணரை தான் கூப்பிடுறோம். தனிப்பட்ட முறையில ராதாராணி ஒரு தேவி மாதிரி செயல்படுறதில்ல, எப்பொழுதும் கணவனுடன் தான் செயல்படுறான், எப்பொழுதும் கிருஷ்ணருடன் தான் செயல்படுகிறாள். ராதாராணி எப்பொழுதும் கிருஷ்ணருடன் தான் செயல்படுகிறாள், தனித்து செயல்படுவதில்லை. ஆனால் அவளுடைய கருணையை நாம் பெற்றோமெனால் கிருஷ்ணருடைய கருணையை பெறுவது சுலபம். நாம் ராதாராணியினுடைய சிபாரிசை பெற வேண்டும். ராதாராணியினுடைய சிபாரிசை நாம பெற்றுட்டோம்னா கிருஷ்ணருடைய சிபாரிசு நமக்கு எளிதாக கிடைக்கும், எளிதாக கிடைக்கும். அப்ப ராதாராணியினுடைய லீலைகள்ல இருந்து சில விஷயங்கள் மட்டும், நமக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் இன்னைக்கு நாம் பேசலான் இருக்கிறேன். ராதாராணி இந்த உலகத்தில் அவதரித்தாள். அவதரித்த உடனே அவள் சாதாரண குழந்தை போல அவதரிக்கல, ஒரு ஒரு பர்வதம், அந்த பர்வதம் பேர் மறந்துட்டேன், மாதாஜி ஞாபகம் வச்சிருக்கீங்களா? யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எந்த எந்த மலைக்கு குழந்தையாக பிறந்தார்கள்? டக்கு மேருவா மதுஜி, மேருமலையா மாதாஜி?
மேரு வித்யா, பர்வதம், விந்திய மலை மாதாஜி. விந்தியமலை, விந்தியமலை, விந்தியமலை. இப்ப இமயமலைக்கு பார்வதி குழந்தையா பிறந்துட்டா, அப்ப அப்ப இமயமலைக்கு பார்வதி கிடைச்சிட்டா, எனக்கு வந்து ராதாராணி கிடைக்கணும்னு விந்தியமலை தவம் பண்ணாராம். அப்படி தவம் புரியறப்ப அந்த தவம் கடுமையான தவம் புரிந்து ராதையை வந்து குழந்தையா பெறணும்ட்டு பெறாரு. அதுல ராதையும் வராங்க, சந்திராவளியும் வராங்க, ராதிகா சந்திராவளி ரெண்டு பேருமே. இப்ப அந்த காலகட்டத்துல பூத்தனா வந்து புதுசா பிறந்த குழந்தைகள் எல்லாம் எடுத்துன்னு போய் கொன்னுறது, தூக்கி போடுறது, நாசம் பண்றது எல்லாம் பண்ணாங்க. அதை செய்யும் போது அந்த எட்டு சகிகளும் அங்கங்க தொடர்ந்தாதான் பிறந்திருக்கிறாங்க. அந்த எட்டு குழந்தைகளையும் திருட முயற்சித்தால் ஆனால் அவளால ஒன்றும் பண்ண முடியல. இங்க அங்க விசிறி அடிச்சார். அதுலதான் வந்து ராதாராணி வந்து ஒரு நதியில் யமுனை நதியில் போடப்பட்டால் அங்கிருந்து விருஷபானு மன்னனுக்கு, விருஷபானு மன்னனுடைய வரலாறும் பாத்தீங்கன்னா பெருசா போகுது. சூரிய தேவன் எனக்கு தேவியே ராதையே குழந்தையா வேணும்னு தவம் பண்றாரு. அவர் தான் விருஷபானுவாக அவதரிக்கிறார். அப்ப அதனால ராதாராணி அங்கு செல்கிறாள். இதுதான் வரலாறு. இப்போ விருஷபானு மன்னருக்கு குழந்தை கிடையாது, அதனால தவம் இருக்கும்போது ராதாராணி கொடுக்கப்படுகிறாள். ரொம்ப அழகான குழந்தை, அவ்வளவு அழகான குழந்தை, தாமரை போல் இருக்குது, ஆனா கண்ணு தெரியல, காது கேட்கல. அது தெரியுது, அந்த குழந்தை வந்து கண்ணை மூடிட்டு இருக்கு, எதையுமே கேட்கல. அந்த இவ்வளவு அழகான குழந்தை தன் குழந்தையா எடுத்துக்கிறார். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த குழந்தை கண்ணே திறக்கல. அது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. அப்பதான் வந்து அவருடைய தன்னுடைய நண்பராகிய நந்த மகாராஜரையும் அவருடைய குடும்பத்தையும், அப்போது கிருஷ்ணர் ஒரு வயசு, அழைக்கலாம், ஆனா இந்த இந்த வேதனையை, இந்த வருத்தத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. யாருக்காவது குருடான குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், அழகா இருக்கு குழந்தை ஆனா கண்ணு தெரியல, கண்ணே திறக்கல. இவர் நினைச்சுக்கிட்டாரா அது கண்ணு தெரியலன்னு, ஆனா கண்ணு திறக்கல அவங்க. ஏன்னா இந்த உலகத்தை நான் முதல்ல பார்க்க கூடாது, என்னுடைய கிருஷ்ணரை மட்டும்தான் நான் பார்க்கணும். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் முண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே. நான் முதல்ல கண்ணை திறந்து பார்க்கணும்னா அது கிருஷ்ணரா தான் இருக்கணும்ன்ற வைராகியத்தோட பிறந்திருக்கிறார். அது தெரியல பாவம் விருஷபானுகள்லாம், கண் இல்லாத குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனால் எப்பொழுது கிருஷ்ணர் அங்கு வர வைக்கப்படுகிறாரோ, அப்போது கிருஷ்ணரை தான் முதலாக தரிசித்தாள். கிருஷ்ணரை தான் முதல் முதல்ல தரிசிக்கிறாள். இதை கொண்டு நாம் என்ன பாடம் கத்துக்கிறோம்னா, தாயார் நமக்கு என்ன சொல்றா, கிருஷ்ணரை தவிர வேற எதையும் பார்க்காதீங்கன்னு சொல்லி தரா. எவ்வளோ விஷயங்களை நம்ம கண்ட கண்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அதெல்லாம் வேண்டாம், கிருஷ்ணரை மட்டுமே பார்ப்போம். ஏன்னா அந்த கண் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு புலன். இந்த புலன் வந்து நம்மை, ஒரு புலன் கூட நம்மை அலைக்கழித்து விடும்னு படிக்கிறோம் இல்ல பகவத்கீதையில. ஒரே ஒரு புலன் போதும், அது நாக்கா இருக்கலாம், காதா இருக்கலாம், மூக்கா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம், இல்ல நம்முடைய தோலாக இருக்கலாம். இந்த ஐந்து இந்திரியங்கள்ல ஒரு புலன் நம்மை அலைக்கழிக்க போதுமானது. அப்ப கண்கள்ல நாம் தவறான விஷயங்களை பார்த்தோம் என்றால் போதும் நமக்கு கீழே விழுவதற்கு. நமக்கு ஒரு செய்தியை தரா, இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களே, நீங்க வந்து கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பார்க்கலன்னா நீங்கள் கண்கள் பெற்றதன் பலனை பெறுவீர்கள்னு சொல்றார். நாம் கண்களை பெற்றதன் பலன் கிருஷ்ணரை தவிர, பக்தர்களை தவிர, பகவானை தவிர வேற எதையும் காணக்கூடாது. ராதாராணி மாதிரி பகவானுக்கு சேவை செய்யறவங்க யாரும் கிடையாதான். சமையல்ல இன்னைக்கு கூட, இன்றைக்கு செய்யற சமையல் நாளைக்கு கிடையாதான். அந்த மாதிரி பல 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 யுகங்கள் சென்று கொண்டே இருக்கிற ராதாராணி ஸ்பெஷல், ராதாராணி கிச்சன்னு சொல்லுவாங்க, சமையல் அறை. அப்ப கிருஷ்ணரை எந்த எவ்வளவு விதங்கள்ல மயக்க முடியுமோ அவ்வளவு விதங்கள்ல அவ வந்து சேவை, சேவையின் மூலம் கிருஷ்ணரை மயக்குபவள் யாருன்னா ராதாராணி. அப்ப நாம் வந்து இந்த இந்த மாதிரி ராதா கிருஷ்ணருடைய லீலைகள்ல கிருஷ்ணருக்கு எப்படி இன்பம் தருவது அப்படின்றதுதான் குறிக்கோள். அதை நம்முடைய பௌதீக இன்பம் மாதிரி ஒப்பிடக்கூடாது. அதனாலதான்
ஒவ்வொரு முறையும் அதையே சொல்றான், ஜாக்கிரதையா இருக்கணும், இது வேற அது வேற, அது மாதிரி தெரியுது. ஆனால் அது உயர்ந்த விஷயம், இது தாழ்ந்த விஷயம். மக்கள்கிட்ட இருக்கிற அந்த பௌதீக காதல் வந்து தாழ்ந்த விஷயம். கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு, அது மிக உயர்ந்த அன்பு. சைத்தன்ய மகாபிரபு மிகவும் கண்டிப்பான ஒரு சன்னியாசி, பெண்களை கிட்டவே விட மாட்டார். ஆனால் அவர் எப்பொழுதும் தியானித்திருந்தது ராதா கிருஷ்ணருடைய லீலையை பற்றி மட்டும்தான். ஏன்னா அது வந்து மிகவும் தூய்மையான விஷயம், அது தூய்மைப்படுத்தும் விஷயம். அதனால அப்ப ஒரு முறை ஜெயதேவ கோஸ்வாமி கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் நடக்கிற ஒரு லீலைய எழுதுற தூய பக்தர்களுக்கெல்லாம், பிரபுபாதர் எப்பவுமே சொல்வார், இந்த பாகவதம் பகவத்கீதை எல்லாம் நான் எழுதல, கிருஷ்ணர் சொன்னார் நான் எழுதினேன்னு சொல்றாரு. அதுக்குதான் அவரே பிரபுபாதரே பாகவதம் பகவத்கீதை எல்லாம் திரும்ப திரும்ப படிப்பார். ஆனா அவர் எழுதுனதுதான், ஆனால் அவர் படிப்பார். ஏன்னு கேட்டா, எனக்கு கிருஷ்ணர் சொன்னார் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல தூய பக்தர்கள் யாருன்னா, ஏதாவது கவிதைகள் எழுதினாங்க, இல்ல இந்த மாதிரி ஆன்மீக சாஸ்திரங்களை எழுதுறாங்கன்னா, உள்ள இருந்து கிருஷ்ணர் வழிகாட்டுறார் நேரடியாக. அப்படியாக இருக்கச்ச ஜெயதேவ கோஸ்வாமி எல்லாருக்கும் தெரியும், சைத்தன்ய மகாபிரபு காலத்துக்கு முன்னான காலத்துல இருந்தவர். அவரை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், அப்புறமா நீங்க படிச்சுக்கோங்க, இணையதளத்துல இருக்கு. ஜெயதேவ கோஸ்வாமி கீதா கோவிந்ததாசின்னு போட்டு பாத்தீங்கன்னாலே அந்த கட்டுரை கிடைக்கும் உங்களுக்கு, தமிழ்ல போட்டீங்கன்னா வரும். இப்ப ஜெயதேவ கோஸ்வாமி மிக மிக அருமையான ஒரு பக்தர். அவர் கிருஷ்ணரை பற்றி கீத கோவிந்தம்னு ஒரு பாட்டு எழுதுகிறாரு. கீத கோவிந்தம்லாம் நாம படிக்கிறதுக்கு தகுதியான விஷயம், நமக்கு படிக்கிறதுக்கு தகுதி இல்லை. நான் எனக்கே தெரியாது, கீத கோவிந்தம்லாம் தெரியாது எனக்கு. என் பேரே கீதா கோவிந்தா தான், ஆனா கீத கோவிந்தம் எனக்கு தெரியாது. சில பேர் சொன்னாங்க, படிங்க மாதாஜி நாங்க சொல்லித்தரோன்ட்டோம். நான் என்னுடைய குருதேவருடைய அனுமதி இல்லை அதுக்கு, அதனால நான் அது படிக்கல. அதுல இருந்து ஒரு ஒரு விஷயத்த இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஜெயதேவ கோஸ்வாமி எழுதின கீத கோவிந்தம் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது, ஜெகநாதருக்கு ரொம்ப பிடிச்சது. அது அங்க அங்க பாடுறாங்க, அது வந்து தகுதி வாய்ந்த பக்தர்கள் செய்யலாம், எனக்கு தகுதி இல்லை, அதனால பேர் மட்டும்தான் தெரியும். அப்ப அதை எழுதுறார் ஜெயதேவ கோஸ்வாமி. அதுல ஒரு ஒரு சூழ்நிலை வருது, கிருஷ்ணர் ராதாராணியினுடைய பாத தூளிய கேட்கிறார். அப்ப ஜெயதேவ கோஸ்வாமி பெண்ணு ஓடல, எழுதிட்டார் பாத துளியே கேட்கிறார், தவ பாத பல்லவ அப்படின்ட்டு ஏதோ கேட்கிறார். எழுதிட்ட பிறகு இப்படி போய் எங்கன்னா நடக்குமா? பொதுவா அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி, மனைவி தான் கணவனுக்கு போய் பாதத்துல விழணும், அந்த சேவை செய்யணும், எல்லாம் இருக்கு. என்னைக்காவது கணவன் மனைவிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அது வேற இல்லை விஷயம், அதர்வைஸ் கணவன் வந்து மனைவிக்கு அடிபணியறது இல்லை, இது பொதுவான உலக வழக்கம். ஆனா இங்க வேற மாதிரி இருக்கேன்னொன்னா, இதை தெரிஞ்சவொடனே ஜெயதேவ கோஸ்வாமிக்கு பயம் வந்துருது, இது வானம், இது கிருஷ்ணரை அபராதம் பண்ற மாதிரி இருக்குன்ட்டு அடிச்சிடுறாரு, எழுதிருந்தா அடிச்சிடுறாரு, அடிச்சுட்டு குளிக்க போயிடுறாரு. குளிக்க போறார், அவங்க மனைவி பத்மா, பத்மாவதி, அவங்க அழகா சமைக்கிறாங்க. அப்ப இப்பதான் போனார், ஆனா உடனே சட்டுன்னு திரும்பி வந்துடுறாரு. என்னங்க இப்பதானே குளிக்க போனீங்க அதுக்குள்ள வந்து, சரி சரி பசிக்கிட்டு வரணும், வாங்க வாங்க சமையல் செஞ்சுட்டேன் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பிரசாதம் பரிமாறுகிறார்கள். நல்லா சாப்பிடுறாரு, சாப்பிட்டுட்டு திருப்பி எழுத போயிடுறாரு. எழுத போயிட்டு நல்லா கடகடன்னு அழகா எழுதிட்டு போயிடுறாரு. உள்ள ரூம்ல எழுதின்னு இருக்கிறாருன்னு இவங்க நினைக்கிறாங்க, அதனால இவங்க என்ன பண்றாங்க, உக்காந்து இவங்க சாப்பிடாரு, அவர் தான் சாப்பிட்டு எழுது போயிட்டார்ல, இந்தம்மா பத்மாவதி உக்காந்து அவர் தான் சாப்பிட்டுட்டாரு நான் சாப்பிட்றேன்ட்டு உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப பார்த்தா திரும்பி வர்றாரு ஜெயதேவ கோஸ்வாமி. திரும்ப வராருன்னொன்னு அவங்களுக்கு, ஏங்க இப்பதானங்க வெளியே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது, ரூம்குள்ள போனீங்க, திரும்ப குளிச்சுட்டு திரும்பி வரேன். இல்லம்மா நான் இப்பதாம்மா குளிச்சுட்டு வரேன், எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுமா, நான் வர்றதுக்குள்ள நீ சாப்பிட்டுட்டியே அப்படின்னு கேக்குறாரு. இவங்களுக்கு ஆச்சரியம், நான் நீங்க உங்களுக்கு போடாம நான் எப்பவுமே சாப்பிடறது இல்லையே, நீங்க தானே இப்பதானே சாப்பிட்டுட்டு போய் ரூம்ல உட்காந்தீங்க, அதனாலதான் நான் உட்காந்து சாப்பிடுறேன். ஆ அவருக்கு புரியல, சரின்னு அறை உள்ள போய் பாக்குறாரு. அந்த அறையில அப்பதான் புதுசா பெண்ல எழுதுன்னு தெரியுது. அப்ப அவருக்கு புரிஞ்சிடுச்சு, அம்மா அப்ப வந்தது நான் அல்லம்மா, கிருஷ்ணர் தான் வந்து உன் கையில சாப்பிட்டுட்டு போயிருக்கிறாரு, எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, எனக்கு புரிய வச்சுட்டு போயிருக்கிறாரு.
அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் ஜெயதேவ கோஸ்வாமி. நீ பண்ண பாக்கியம் தான் செய்யலையே, உன் கையில வந்து சாப்பிட்டுட்டு போனாரே, எனக்கு கண்ணுக்கு ஆடலையே அவரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார் ஜெயதேவ கோஸ்வாமி. அப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருது இந்த மாதிரி ஒரு அந்தரங்க லீலை அங்க நடந்திருக்கு, அதனால அதை நம்ம எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறார் கீத கோவிந்தத்துல. சோ ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பாத துளி கிருஷ்ணராலே விரும்பப்படுகின்ற விஷயம். இதுலயே மிக உயர்ந்த பக்தர்கள் எப்படி செயல்படுவார்கள் அப்படின்றதுல ஒரு லீலையை பண்ணி காட்டணும்னு கிருஷ்ணர் நினைக்கிறார். மிக உயர்ந்த பக்தர்கள் தங்களுடைய பாவ புண்ணியங்களை பற்றி கவலையே பட மாட்டாங்க. மிக உயர்ந்த பக்தர்கள் கிருஷ்ணருக்கு எது பிடிக்குதோ அதான் செய்வாங்க. அனுகூல்யசே கிருஷ்ணானுசீலனம், கிருஷ்ணருக்கு எது அனுகூலமா இருக்கோ அதுதான் அவங்க விரும்புவாங்க. எது உத்தமமான பக்தி? அந்யா அபிலாஷிதா சூன்யம், ஞான கர்மாதி அனாவிருத்தம், அனுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் பக்திர் உத்தமா. ஒரு உத்தமமான பக்தியில வந்து அவங்க வேற எதை பத்தியும் கவலையே பட மாட்டாங்க. சொர்க்கம் நரகம் அடுத்த பிறவி இந்த பிறவி எந்த பிறவி எதை பத்தியும் கவலைப்படாம கிருஷ்ணரை எப்படி திருப்திப்படுத்துவதுன்றத மட்டும்தான் யோசிப்பாங்களாம். அதான் தூய பக்தி. அப்ப ஒரு முறை கிருஷ்ணருக்கு துவாரகையில வந்து தலைவலி வந்துருது, சரியான தலைவலி. இப்ப நாரத முனிவரும் அங்க இருக்கிறாரு, தலைவலி போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே அவர் கிருஷ்ணர் சொல்றாரு, எனக்கு பக்தர்களுடைய பாத துளி வேணும், பாதத்துல ஒட்டி இருக்கிற மண்ணு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப யாருன்னா அதை செய்வாங்களா? எல்லாருக்கும் தெரியும் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர்னு. அப்ப நம்ம காலில் இருக்கிற மண்ணை கழட்டி அங்க போய் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவோமா? செய்வோமா? நம்ம செருப்பே கோயில் அனுமதி கிடையாது, செருப்பு இல்லாம தான் நம்ம போறோம், காலை கழுவிட்டு தான் உள்ள போறோம். அப்படி நமக்கு விதிமுறைகள் தெரியும். அப்ப விதிமுறைகள் தெரிந்த பக்தர்கள் யாராவது காலில் இருந்து மண்ணை எடுத்து கிருஷ்ணர் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் வந்து நரகத்திற்கு போவதற்கு உத்தேசம் கிடையாது, நாங்கள்லாம் செய்ய மாட்டோம், இது பெரிய அபராதத்துல முடியும். ஆனால் கோபிகளிடமும் ராதையிடமும் போய் கேட்டப்ப நாரத முனிவர் உடனே அவங்க வந்து கிருஷ்ணருடைய தலைவலி சரியாகணும், மற்றபடி நாங்க எங்க போனாலும் பிரச்சனை கிடையாது, எந்த நரகத்திற்கு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பகவான் இதைத்தான் விரும்புகிறார்னா அதை நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு அந்த பாதத்துல இருக்கிற மண்ணெல்லாம் சுரண்டி சுரண்டி கொடுக்குறாங்களாம். அப்போ உலகமே ஸ்தம்பித்து போய்விட்டது அவர்களுடைய பக்தி. அதனாலதான் அவங்க கோபியர்கள் ராதாராணிக்கு இணையாக ஒரு பக்தர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லா தேவிகளும் கோபியர்கள் அனைத்து தேவிகளும் ராதாராணியினுடைய மூலம் வந்து ராதாராணி தான், ராதாராணி தான் மூல சக்தி. ஆனா அவள் மூல சக்தியாக செயல்படுறதே கிடையாது. எங்கேயாவது நான் இந்த அசுரனை கொல்றேன் அந்த அசுரனை கொல்றேன்னு நீங்க வரலாற்றுல படிச்சிருக்க மாட்டீங்க. ராதாராணி அதுல எல்லாம் ஒரே வேலைதான், ராதாராணிக்கு எப்பொழுதும் கிருஷ்ணருக்கு சேவை செய்து கொண்டிருப்பது, வேற எதுவும் பண்றது கிடையாது. மற்ற அம்சங்கள் அவளால் சக்தி ஊட்டப்பட்டவர்கள் துர்கா போன்றவர்கள்லாம் இந்த உலகத்துல ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனா அவளுக்கு வந்து அந்த வேலை கிடையாது. அவளுக்கு வந்து ஒன்லி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது மட்டும்தான் ராதாராணிக்கு ஒரே குறிக்கோள், வேற எந்த குறிக்கோளும் கிடையாது, வேற எதையும் நீங்க பார்க்க முடியாது. இப்போ ஆனால் ராதையாக வரும்போது இங்க அவதாரம் எடுத்து வர்றதுக்கான காரணங்கள்லாம் நிறைய இருக்கு. ராதாராணி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது, தமிழ்லயும் போட்டிருக்கிறாங்க போல்றது. அந்த புத்தகத்துல ராதை எப்படி இந்த உலகத்துக்கு வந்தா, சில அந்தரங்க லீலைகள்லாம் நிறைய இருக்கு அந்த புத்தகத்துல. நான் அதை எல்லாத்தையும் சொல்லல, முக்கியமான சில சில மட்டும்தான் சொல்றேன். ராதைக்கு வந்து எப்பொழுதும் அந்த பிருந்தாவனத்துல ஒரு பழிச்சொல் இருக்கிறது. ஏன்னா ராதையினுடைய அன்பு மிக உயர்ந்த அன்பு, அதை நிரூபிப்பதற்காக எதையும் தாண்டி அவ வந்து கிருஷ்ணரை நேசித்தாள்ன்றத வந்து தெரியணும் இல்லையா. அதுலதான் அங்க வந்து அவள் மிக உயர்ந்த இடத்துல நிக்கிறாள். இந்த லோகமாதா யாருடைய சொத்தும் கிடையாது, எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் ராதாராணி அபிமன்யு என்பவனுடைய மனைவின்னு சொல்லிட்டு, ஆனா உண்மையில் அபிமன்யனுடைய மனைவி கிடையாது. எப்பொழுது பிரம்மதேவன் பிருந்தாவனத்துல இருக்கும் அனைத்து கோப சிறுவர்களை திருடி கொண்டு போனாரோ, எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணரா கடவுள் அப்படின்னு நினைச்சு பிரம்மதேவன் என்ன செய்வார், கோபர்கள்
கிருஷ்ணரோட இருந்த எல்லா கோபர்களையும் ஒரு நாள் தூக்கிட்டு போயிடுறாரு. அது அவருக்கு ஒரு நாள், இங்க பூலோகத்துல 1 வருஷம். அந்த 1 வருட காலத்துல பிருந்தாவனத்துல அனைத்து கோபர்கள் கோபியர்களுக்கு பால்ய விவாகம் நடக்குது. இதுல அது வந்து வேற யுகம், அந்த யுகத்துல வந்து சின்னத்திலே திருமணம் நடக்கும். அப்ப அந்த திருமணம் நடக்கும்போது அந்த கோலோகத்தில் அந்த பிருந்தாவனத்தில் எல்லா கோபர்களாகவும் கிருஷ்ணர் தான் இருந்தார். அதனால எல்லா கோபியர்களுடைய கணவன் வந்து கிருஷ்ணர் தான், ராதையனுடைய கணவனும் கிருஷ்ணர் தான். அபிமன்யு என்பது ஒரு வில்லன் மாதிரி, ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி போட்டுட்டாங்க அந்த லீலைக்கு சுவை தர்றதுக்காக. அபிமன்யு மற்றும் அபிமன்யுனுடைய தாய், அவர் தங்கை, ரெண்டு பேரும் வந்து ஜட்டிலா குட்டிலான்னு சொல்லுவாங்க. அந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ராதையை வந்து கொடுமை பண்ணுவாங்க, கொடுமைதான் நடக்கும். அப்போ இந்த ராதையை வந்து ஒரு தவறான பெண்ணாக அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அதை முறியடிக்க வேண்டும், பிருந்தாவனத்துல அவளை போன்ற ஒரு கற்புக்கரசி இல்லை என்பதை காட்டணும்ட்டு கிருஷ்ணர் ஒரு லீலை பண்ணுவார். அவருக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடும். அந்த நோய் என்ன நோயின்னு யாருமே கண்டுபிடிக்க முடியல. அப்ப வைத்தியரா அவரே வர்றாரு, கிருஷ்ணரே வர்றாரு, ஒரு வைத்தியரா வர்றார். வந்து சொல்றார், இந்த நோய்க்கு வந்து ஒரே ஒரு தீர்வு இருக்கு, யார் மிக மிக கற்புக்கரிசியோ, யசோதையை தவிர, கிருஷ்ணருடைய தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய யசோதையை தவிர வேற பெண்கள் தான் முயற்சி பண்ணணும். ஒரு பானை எடுத்துக்கணும், அந்த பானையில 100 ஓட்ட போட்டுடணும், அதுல தண்ணி கொண்டாந்து அந்த தண்ணியை கிருஷ்ணருக்கு கொடுத்தால் கிருஷ்ணர் நல்லாவார். அப்ப அந்த ஜட்டிலா கூட்டிலா கூட போய், நாங்கெல்லாம் கூட கற்புக்கரசிகள் தான், நாங்கெல்லாம் ஒரே ஒரு கணவரோட தான் வளரோம், நாங்களும் முயற்சி பண்றோம்னு சொல்லி முயற்சி செய்வாங்க. ஆனா தண்ணி நிக்குமா? நிக்காது. இந்த உலகத்தில் மிக மிக கற்புக்கரசியான ராதையால தான் அது முடிஞ்சது. ராதை மற்ற கோ யாரெல்லாரும் முயற்சி பண்றாங்க, யாருக்கும் தண்ணி நிக்கல, ஓட்டையில போயிடுது தண்ணி. ராதை மட்டும் அதுல தண்ணீர் கொண்டு வர முடிஞ்சது, கொடுக்க முடிஞ்சது. அப்ப அந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, இவள் ராதை கற்புக்கரசி, களங்கம் இல்லாதவள், புனிதமானவள், சாதாரணமானவள் கிடையாது. ராதாராணி சாதாரண பெண் கிடையாது, நாம நினைக்கிற மாதிரி சாதாரண ஜீவாத்மா கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக சித்தரிக்க கூடாது, சாதாரணமாக நினைக்கவும் கூடாது. நமக்கெல்லாம் பக்தியை காட்டணும்னு தான் இந்த லீலை எல்லாம் நடந்தது. அதனாலதான் கிருஷ்ணர் இந்த உலகத்துல பக்தியை காட்டணும்னா தானே பக்தனா வரணும். ஆனா எப்படி வரணும்? ராதை போன்ற பக்தையா வரணும். அதனாலதான் கௌரங்க மகாபிரபுனுடைய இந்த திருமேனி வந்து தங்க நிறத்துல இருந்தது. ராதை வந்து கௌராங்கி, கௌராங்கினா தங்கம் நிறமுடையவள் அப்படின்னு பேர். அப்ப கௌரங்கர் வந்து நிறம் வந்து ராதை, இது நிறம், மனப்பாங்கு ராதையனுடைய மனப்பாங்கு. ஆனால் கிருஷ்ணர் பக்தி எப்படி செய்ய வேண்டும், ஒரு பக்தராக எப்படி இருக்க வேண்டும்னு காட்டணும். ஆனால் அந்த பக்தியை உள்ள, இது வெளிக்காரணம், உள்காரணம் அந்த பக்தியின் சுவையை தான் அனுபவிக்க வேண்டும். பக்தனுக்கு சுவை இன்பம் அதிகமா, பகவானுக்கு இன்பம் அதிகமா அப்படின்னு ஒரு போட்டி எப்போது நடக்குமா? தூய பக்தர்கள், இதெல்லாம் நம்மள சேர்த்து கூடாது, தூய பக்தர்களுக்கு இன்பம் அதிகமா, பகவானுக்கு இன்பம் அதிகமா? அதனாலதான் இந்த தூய பக்தர்கள் எல்லாம் பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு உறுதியா நிக்கிறாங்க. சுதாமாவை கேட்டு பாருங்க, கிருஷ்ணரை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு எதுவுமே ஞாபகமே வரல, கேட்கணும்னு வந்தாரு, ஆனா கிருஷ்ண பக்தி தான் முக்கியம்னு தெரிஞ்சதுனால அவர் கேட்கறதே மறந்துட்டார். அது போல கோலவெச்ச ஸ்ரீதர், கோலவெச்ச ஸ்ரீதருக்கு வீடு, குடிசை வீடு, அந்த குடிசை வீட்டுல எல்லாம் ஓட்ட, ஆனால் வீட்டுக்குள்ளே கொடை பிடிச்சின்னு உட்காடுவாராம், அவ்வளவு மழை பெய்யுமா. அப்ப ஆனா அவர் இதெல்லாம் வேண்டாம். அப்ப எவ்வளவு சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு, நான் உனக்கு எதா பண்றேன்ட்டு, இல்ல இல்ல வேண்டாம்,
இந்த பக்தியினுடைய சுவை, பக்தியினுடைய செல்வத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் பௌதிக செல்வத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. பௌதிகமான செல்வத்துக்கு இவங்க எல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. நீங்க பாருங்க, கிருஷ்ணர் பல பக்தர்களோட உறவாடும் போது துருவ மகாராஜருக்கு இந்த உலகத்தை ராஜ்யமாக்கி கொடுத்தார். எல்லா மகாராஜ் எல்லா பக்தர்களும் அவங்களுக்கு பௌதிகத்தையும் கொடுக்கிறார், ஆன்மீகத்தையும் கொடுக்கிறார். முக்கியமா இந்திரன் போன்ற பக்தர்களுக்கு எல்லாம் எப்போதும் சொர்க்கம் அவர்களுக்கே இருக்கு மாதிரி பண்ணிடுறாரு. ஆனா நீங்க பாருங்க, அதை விட உயர்ந்த தூய பக்தர்களுக்கெல்லாம் எதனா கொடுத்த மாதிரி இருக்கா பாருங்க. துவாரகையில இருக்கும் ராணிகள், மதுரால இருக்கிற ராணிகள், அவங்க எல்லாம் ராணிகளா இருந்தாங்க. கோபியர்களுக்கு என்னைக்காவது ஒரு தங்கத்துல வளையல் போட்டார் கிருஷ்ணர் அப்படின்னு நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? ஓ, ராசலீலை நடத்திய இந்த கோபியர்களுக்கு சன்மானமாக கிருஷ்ணர் கால் சலங்கைகளும் கைகளில் தங்க வளையல்களும் கழுத்துல வைர அட்டிகையும் அப்படி கொடுத்தார் அப்படின்னு எங்கன்னா இருக்கா பாருங்களேன். இல்ல, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நதனம் நா ஜனம் நா சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்திராக இத்து கீத்துவை, கிருஷ்ணா நீதான் வேணும் இதெல்லாம் வேண்டான்னு தெளிவாக இருந்த பக்தர்கள், மிக மிக தெளிவாக இருந்த பக்தர்கள். சோ அதனால சைத்தன்ய மகாபிரபு பக்தனுடைய இன்பம் அதிகமா பகவானுடைய இன்பம் அதிகமா, அந்த ரெண்டு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. யார் மிக அதிகமான சுகப்படுபவர்கள் இன்பம், ஏன்னா நமக்கு வந்து அந்த நான் ஏழை பக்தர்கள்லாம் சொன்ன பாருங்க, கோலவேச்ச ஸ்ரீதர், சுதாமா, கோபியர்கள், இவங்க எல்லாம் பண காசு எல்லாம் வேணாம், ஏன்னா அதை விட அதிகமான இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அதை விட அதிகம் ஆறு கோஸ்வாமிகள், ஆறு கோஸ்வாமி இல்ல சனாதன கோஸ்வாமி அந்த சிந்தாமணி கல்லு தூக்கி குப்பையில போட்டிருக்கிறாரு. அந்த கல்லை வச்சு நீங்க எதை தொட்டீங்கனாலும் தங்கம் கிடைக்கும். இப்ப நம்ம மாதிரி பக்தர்கள்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம், கோயில் கட்டுவோம், நாங்க இதை பண்ணுவோம், நாங்க அதை பண்ணுவோம், அந்த கல்லை கொடுங்க, அந்த மாதிரி இன்னும் 10 கல் இருந்தா கொடுங்க அப்படின்னு நம்ம ஏதாவது போராடி இருப்போம். சனாதன கோஸ்வாமி அந்த கல்லை தூக்கி குப்பையில வீசி இருந்தார், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. வைராகியமா ஆறு கோஸ்வாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய இடத்துல இருந்து வந்த பெரிய ஜமீன்கள், பெரிய இளவரசர்கள், நரோத்தம தாச தாக்கூர் இளவரசர். ஆனா இங்க வந்து குருதேவனுடைய மலத்தை சுத்தம் பண்ணுவார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த பக்தர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த பௌதீகத்தை விட உயர்ந்த இன்பம் தருவது கிருஷ்ண பக்தி. அதனால இந்த விஷயங்களுக்கு அவங்க முக்கியத்துவமே தரல. கிருஷ்ணர் அதையும் தரத்துக்கு தயாரா தான் இருக்கிறார். அதனால கிருஷ்ணருக்கு ஒரு எண்ணம், இந்த ராதை மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாள்ல, அது காரணம் என்ன? பக்தனுடைய மகிழ்ச்சி அதிகமா பகவானுடைய மகிழ்ச்சி அதிகமானா, கொடுப்பதில் மகிழ்ச்சி அதிகமா, வாங்குவதில் மகிழ்ச்சி அதிகமா? நம்மளுக்கு எல்லாம் வாங்கறதுலதான் மகிழ்ச்சி அதிகம், கொடுக்கறதில் இல்ல. அதனால அப்படித்தானே இருக்கிறோம், வாங்கிக்கணும்னா வாங்கிப்போம், கொடுக்கறதுல கஷ்டம் நமக்கு. ஆனால் இங்கு கிருஷ்ணர் அதை புரிந்து கொண்டார், பக்தனுடைய மகிழ்ச்சி தான் அதிகம், அதனால ராதை தான் என்னை விட இன்பமாக இருக்கிறாள், அதை நான் அனுபவிக்க வேண்டும்னு தான் சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்தார். இது அந்தரங்க காரணம். பகவானே யோசனை பண்ணார், பக்தனுடைய நிலை பகவானுடைய நிலையை விட உயர்ந்த நிலை, அதனால நான் பக்தனாக வர வேண்டும்னு பக்தனாக வந்து பக்தியை பிரச்சாரம் செய்தார். ஆகையினால பக்தர்களே, நமக்கு இந்த உலகாய விஷயங்கள்லாம் பெருசா தெரியலாம், ஆனால் பக்தி முன்பாக தூசுதான். அதாஜி இன்னொரு தடவை சொல்லுங்க மாதாஜி, கொஞ்சம் புரியல. இன்னொரு தடவை எதை சொல்லிட்டா? சொல்லுங்க மாதாஜி. பக்தனுடைய நிலை உயர்வுன்னு சொன்னீங்களே மாதாஜி, அது ஃபுல்லா குணப்படுங்க பகவான் சொல்றாரு, என்னை விட என்னுடைய பக்தர்கள் தான் வசத்தின்றார் பகவான். தன்னை நேரடியாக வணங்கும் பக்தர்களை விட தன்னுடைய பக்தர்களுக்கு பக்தர்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆனால் தன் பக்தர்கள் வந்து எப்போதும் பகவான் சொல்றாரு, என்னை விட என் பக்தர்கள் உசத்தின்னு சொல்றாரு. இதுக்கு சாஸ்திர பிரமாணம் எல்லாம் இருக்கு. நீங்க அம்பரீஷ் மகாராஜர் லீலையில பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்றாரு, அகம் பக்த பராதீன, என்னுடைய பக்தர்கள் வசத்துலதான் நான் இருக்கிறேன், என் பக்தர்கள் என்னை விட உசத்தி. பகவான் கொடுத்திருக்கிறார், பக்தர்கள் அப்படி நினைக்கிறது இல்ல, பகவானோட உசத்தி ஆவறதுக்கு பக்தர்கள் நினைக்கிறதே கிடையாது. பக்தர்களுடைய எண்ணம் எப்படின்னா,
கிருஷ்ணருடைய தொண்டனுக்கு 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 7 படி சொல்றாங்க. அது கீழே இருக்கணும்னு தான் பக்தன் நினைக்கிறான். நான் பகவான் கொடுக்கிற நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னை விட உயர்ந்த நிலையை பக்தர்களுக்கு கொடுக்கிறார். இது நம்ம யசோதா நந்த மகாராஜர்கிட்ட இருந்தெல்லாம் பார்க்கலாம். பகவானையே கட்டி போடும் அளவுக்கு அவர்கள் பக்தி உயர்ந்தவர். சோ பகவானுக்கு வந்து அது புரிஞ்சது, பக்தி பக்தன் மதஜி பக்தன் வந்து பகவான் பக்தனுடைய இன்பம் பகவானுடைய இன்பத்தை விட அதிகமானது. இங்க வந்து ராதாராணி அனுபவிக்கும் இன்பத்தை இன்பம் கிருஷ்ணர் அனுபவிக்கும் இன்பத்தை விட அதிகமானது. வெளிப்படையா பார்க்கும்போது ராதாராணி துன்பத்தை தான் சந்தித்தார்கள். அது அந்த பாவனை பேர் விப்ரலம்ப பாவை, பிரிவு துயரில் பக்தி. நமக்கு இஸ்கான் முழுக்க நமக்கு வந்து கௌடி சம்பிரதாயத்துல அழுது கொண்டு பக்தி செய்யறதான் சொல்லப்பட்டிருக்கு. பிரிவு துயரில் பக்தி, பக்தர்கள் வந்து பகவானை பிரிந்து கூடியிருந்து இல்ல, பிரிந்து பிரிந்து பிரிவு துயரில் பக்தி செய்யறோம். அதான் ஆஸ்லிஷ்லவா பாதரதாம் பினஷ்டுமாம் அதர்ஷனாம் மர்மா தாம் கரோத்துவா யதா ததாவா விததா தோ லம்பட்டோ மத்பிராணனா தஸ்து சயேவ நாபரக. பகவானே, நீர் என்னை கட்டி அணைத்தாலும் எட்டி உதைத்தாலும் என் முன் தோன்றாமலும் என்ன என் முன்னாடி நீ காட்சி அளிக்கணும்னு இல்ல, என்னை விட்டுட்டு லம்பட்டோ அப்படின்னா ஒரு காதலியை விட்டு விட்டு இன்னொரு காதலியிடம் செல்றது. ராதாராணி என்ன பண்ணுவாங்களாம், இன்னைக்கு கிருஷ்ணருக்கு யாரு பிடிக்குமோ, இன்னைக்கு கிருஷ்ணர் எந்த கோபியிடம் இருக்க வேண்டும்னு நினைக்கிறாரோ அந்த கோபியை தான் அனுப்புவாங்களாம். அவங்க போக மாட்டாங்களாம். கிருஷ்ணருக்கு எது பிடிக்குமோ அதை தான் செய்வாங்களாம். அதனால கிருஷ்ணருக்கு ராதையை தவிர வேற யாரும் அவ்வளவு முக்கியம் கிடையாது. கிருஷ்ணருக்கு எது பிடிக்குமோ அதையே செய்வாங்களாம். அப்ப அந்த பாடல் இந்த முக்கியமா அந்த சிஷ்டாஷ்டகத்துல வரக்கூடிய அந்த கடைசி ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, லம்பட்டோ அப்படின்னா லம்பட்டோ அப்படின்னா தன்னை விட்டுட்டு வேற ஒருத்தர்கிட்ட போறது, ஒரு கோபியை விட்டுட்டு இன்னொரு கோபிகிட்ட போறது, அது பேர் லம்பட்டோ. அப்ப நீ வந்து என்னை வந்து விட்டுட்டு போனீனா கூட பரவாயில்ல, நீதான் என்னுடைய தலைவன். யதா ததாவா விததா தோ லம்பட்டோ மத்பிராணனா தஸ்து சயேவ நாபர. அங்க இந்த பக்தி நிலையில உயர்ந்து நிக்கிறான் ராதாராணி. பக்தி அப்படின்னா நமக்கு முதல்ல தோன்ற வேண்டிய நபரே ராதாராணி தான். வேற எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் பின்னாடி தான் வராங்க. மற்ற பக்தர்கள் எல்லாரும் அப்புறம்தான் லைன்ல போடணும். அந்த அளவுக்கு மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தாயாரிடம் நாம் சரணடைஞ்சோம்னா, குரு பரம்பரையின் மூலம் நாமளா கிடையாது நேரடியா இல்ல, இப்ப குரு பரம்பரையில நம்மள இப்ப நம்ம எல்லாம் இத்தனை பக்தர்கள் இருக்கிறாங்க, இத்தனை பக்தர்கள் நம்ம கிருஷ்ணர்கிட்ட போனோம்னா குரு பரம்பரையில லைன்ல நின்று அவங்க கிட்ட சொல்லி அவங்க அனுமதி பெற்று அதுக்கப்புறம் ராதாராணி கிட்ட வந்தோடனே ராதாராணி இவங்க எல்லாம் பரவாயில்ல தொண்டருக்கு தொண்டராக இருந்தாங்க, பிரித்திய பிரித்திய பரிசாகர பிரித்திய 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 சீதிமாம் ஸ்மரலோகநாதன் குலசேகர ஆழ்வார் பாசுரம் படிச்சுட்டு வந்த பக்தர்கள் இவங்க எல்லாம், இவங்க எல்லாம் ரொம்ப பணிவா இருக்கிறாங்க, இவங்களை கண்டிப்பா நீங்க ஏத்துக்கணும், அவங்க சின்ன சின்ன தப்பு எல்லாம் பண்ணிட்டாங்க பரவாயில்ல நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சிபாரிசு செய்வாங்க. ராதாராணி சிபாரிசு செய்வாங்க. அப்ப ராதாராணி யோசனை பண்ணாங்க, கிருஷ்ணரை மகிழ்விக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கருணை வாய்ந்த ஒரு இடத்தை தயார் பண்ணணும். ஏன்னா பிருந்தாவனத்துல கட்டுப்பாட்டு விதிகள் அதிகம், சாதாரணமான மக்கள் எல்லாம் போயிட்டு கருணையை பெற முடியாது, பகவானும் இங்கு அவதரித்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராதாராணி உருவாக்கிய இடம்தான் மாயாபுர். கங்கையும் யமுனையும் சுற்றி கொண்டு இருக்க நடுவுல ஒரு தீவு மாதிரி ஒரு இடத்த உண்டு பண்ணது ஸ்ரீமதி ராதாராணி தான். இங்கு கிருஷ்ண பக்தி அள்ளி கொடுத்திருக்கிறார். ஆனா யாரெல்லாம் இங்க பக்தி செய்யலையோ அவங்களுக்கு எல்லாம் பகவானை மறைக்கிறதுனால இது மாயாபூர். பக்தி செய்யாமல் இருப்பவங்கள மாயை வந்து கண்ணு மூடிடுமா, அதனால இந்த இடம் வந்து மாயாபூர்னு பெயர் பெற்றது. இப்ப மாயாபூரை உருவாக்கண்டே ஸ்ரீமதி ராதாராணி தான். ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணர் இங்க லீலை புரிய வரப்போறார், பக்தி மார்க்கத்தை எடுத்துரைக்க போறார், பக்தி மார்க்கத்தினுடைய ஆசானே தயார் தானே அவ. இந்த பக்தி பக்தியை உலகத்துக்கு போதிக்க வரப்போறார் தன்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாயாபூரை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. அதுலதான் பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபு எப்பொழுதும் கோபி 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 கோபின்னு சொல்லிட்டு இருப்பாராம்.
அந்தரங்கமான லீலையில வெளிப்படையாங்க. அப்ப வந்து சில பேர் வந்து அவரை தவறாக புரிந்து கொண்டார்கள், அதனாலதான் அவர் சன்னியாசம் எடுத்துட்டார். இந்த மக்கள்லாம் என்னை வந்து தவறாக புரிந்து கொள்கிறார்கள், நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சன்னியாசி ஆகி மாறி பக்தி பிரச்சாரத்தை ஈடுபட்டார். அது முழுக்க முழுக்க ராதையின் மனப்பாங்குதான். ராதை வந்து எப்படி பக்தி செஞ்சாங்களோ அப்படிதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு சதா சர்வ நேரமும் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நாம் இன்னைக்கு ராதாஷ்டமி அன்னைக்கு பொதுவா வந்து தாயாருடைய திருவடி காட்டவே மாட்டாங்க. நம்முடைய சம்பிரதாயத்துல, எந்த சம்பிரதாயத்துல, ஸ்ரீ சம்பிரதாயத்திலும் கூட திருவடியை வந்து காட்டுறது இல்லை. ஏன்னா அது மிகவும் கருணை வாய்ந்தது. அப்புறம் அது வந்து அவ கற்புக்கரிசி, அதனால எதுவுமே தெரியாது. ஆனா முதல்ல பல வருடங்களுக்கு முன்னாடி காட்டினாங்க மாதாஜி, இப்போ ஒரு 4-5 வருஷமா தான் மாதாஜி காட்டல. இல்ல கேளுங்க, சொல்றேன். ஒரு நாள் மட்டும் கருணை கொடுக்கப்படும். அந்த ஒரு நாள் வந்து சில நேரங்கள்ல வந்து அந்த திருவடி காட்டுறத வந்து ராதாஷ்டமி அன்னைக்கு காட்டுறாங்க. இன்னும் ஒரு நாள் வந்து எங்க ஊர்ல மாயாப்பூர்ல வந்து கோபாஷ்டமி அன்னைக்கு காட்டுவாங்க. ராதாஷ்டமி அன்னைக்கு பிருந்தாவனத்துல திருவடியை காட்டுவாங்க, திருவடி தரிசனம் உண்டு. ஆனால் மாயாப்பூர்ல வந்து கோபாஷ்டமி அன்றைக்குதான் எல்லா கோபியர்களுடைய திருவடியும் ராதாராணி திருவடியும் காட்டுவாங்க. அவங்க காட்டினாலும் நம்மளால பார்க்க முடியாது, ஏன்னா மேடை உயர்ந்த நிலையில இருக்கு. யாருன்னா போட்டோ எடுத்து அமிச்சாங்கன்னா பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சரிதான், நம்ம ராதாராணியினுடைய திருவடி தரிசனம் எல்லாம் பாக்குறதெல்லாம் சரிதான். ஆனால் தகுதியை எப்படி வளர்த்து கொள்வது, அவளுடைய கருணையை எப்படி பெறுவது என்பதற்கு பிரபுபாதர் நமக்கு கொடுத்த திட்டங்களை செய்வதுதான் ஒரே வழி, சரியாக செய்வதுதான். நிறைய அந்த சாதாரணமான அறிவுடைய மக்கள் என்ன பண்றாங்க, ராதாராணியை போல நாம ஆடை அணிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து இந்த வகுப்புல வரக்கூடிய பெண்கள் யாரும் இந்த பாவாடை தாவணி மட்டும் அணியாதீர்கள். நீங்கள் 16 வயசு இல்ல திருமணம் ஆகல, 20 வயசுக்குள்ளப்பட்டவர்கள்னா உங்களுக்கு அனுமதி உண்டு. இந்த பாவாடை தாவணி கோபி டிரெஸ்ன்னு சொல்றாங்க, அதை போற்று கொள்றதுக்கு அனுமதி உண்டு. நிறைய குறைந்த அறிவுடைய பெண்கள், அவங்களுக்கு இருக்கும் ஒரு 50 வயசு இருக்கும், ஒரு 40 வயசு இருக்கும். அவங்க ராதாராணி அங்க இங்க மாயாப்பூர்ல ராதாராணி ஒரு பாவாடை கட்டிக்கிறாங்க, நானும் அந்த பாவாடையை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டி கொள்கிறார்கள். இதை வந்து ராதாராணி விரும்ப மாட்டாள். ஏன்னா நாம வந்து நேரடியாக அவளை மாதிரி நம்ம ஆகலாமா, ஆக முடியுமா? ஆகலாமா? எந்த காலகட்டத்திலயும் நம்ம ராதாராணி ஆகவே முடியாது. பிரம்மா வரைக்கும் உங்களுக்கு ஆசைன்னா பிரம்மா வரைக்கும் ஆயிடுங்க, பிரம்மா ஆகலாம். ஆனால் ராதாராணியாகவோ கோபியாகவோ ஆகவே முடியாது, அங்கு தோன்றர்களாக ஆகலாம். அதனால நீங்கள் இளம் பெண்ணாக இருந்தால் ஒழிய, உங்களுக்கு ஆயிடுச்சு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி துணிகள்லாம் தயவுசெய்து போடாதீங்க. நீங்க மாயப்பூருக்கு வந்து அங்க கடையில தொங்கின்னு இருக்கும், அதை எடுத்து நீங்க எல்லாம் மாட்டாதீங்க. நீங்க சிறு பெண்ணா இருந்தா ஓகே, சிறு குழந்தைகளுக்கு எல்லாம் அவ்வளவு அறிவு இருக்காது. நாம எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் தெரியாது. பெரியவர்களும் பெரியவங்களும் சரி போட்டு பார்க்கட்டும்னு பாக்குறாங்க. ராதையை நாம் கவர்வதற்கு, அவளை மன மகிழ்விக்க பண்றதுக்கு வழி வந்து அவங்க சொன்னபடி செய்யணும், அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. இது மிக மிகப்பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும். நமக்கு நாம எப்படி ஆடை அணியணும், நாம எப்படி இருக்கணும்ன்றதுக்கான விதிமுறைகளை வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது செய்யலாம். நாம அவங்கள நாம பின்பற்ற முடியாது. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை மாதிரி நாம, அவங்க இங்க பூ தொங்க விட்டுக்குவாங்க, அதை வாங்கி அதே மாதிரி நானும் இங்க பூ தொங்க விட்டுக்க முடியாது. இந்த மாதிரி சில குறைந்த அறிவுடையவர்கள் செய்யறாங்க, நாம எல்லாம் அதை செய்யக்கூடாது. நமக்கு சொல்லப்பட்டது மங்களாரதி போகணும், 16 மாலை ஜபிக்கணும், திருவிழா நாட்கள்ல பகவானுக்கும் பக்தர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும், பக்தி பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும், புத்தக விநியோகம் செய்ய வேண்டும். இதெல்லாம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் நாம அவங்கள மாதிரியே, இப்போ இங்க வந்து கோபாஷ்டமி அன்னைக்கு இந்த பெண்கள்லாம் வந்து தலப்பா கட்டின்னு வருவாங்க. இந்த வெளிநாட்டு பெண்கள் முக்கியமா அதெல்லாம் செய்வாங்க. கலர் கலரா துணி எடுத்து நாங்கெல்லாம் கோபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலையில எல்லாம் போட்டுருவாங்க. எல்லாம் சிறிய சிறிய பெண்கள் அறியாமல் செய்கிறார்கள். அறிந்தார்கள் என்றாலோ அவர்கள் ஒரு பெரியவர்களுக்கு கீழே இருந்தாங்கன்னா இந்த வேலை எல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் செஞ்சுட்டு திரியுறாங்க, சரி போட்டோம் பாவம் குழந்தைங்க. ஆனால் பெரியவர்கள் ஆன பிறகு, பக்தியினுடைய தீவிரவாதம் அறிந்த பிறகு, இப்படிப்பட்ட அபத்தங்களை நாம் செய்யாதிருப்போமாக. அவ்வளவுதான். அதனால ராதாஷ்டமி அன்னைக்கு ராதாராணியை நாம் மகிழ்விக்க வேண்டும் என்றால் எங்கேயோ ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு ஓரத்துல இருந்து நிறைய சேவை செய்யணும். ராதாராணி
கோயிலை சுத்தம் பண்ண சொன்னா. ஒரு தொடக்கம் எடுத்துட்டு கோயிலை சுத்தம் பண்ணணும். பெரிய பக்தர்கள் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு எளிமையான சேவை செய்ய வேண்டும். அங்க உங்க பேர் எல்லாம் வாசிக்கப்படாது, பேர் வாசிக்கப்படாத சேவைகள் நிறைய இருக்கு. ஆனால் அதை வந்து மிகவும் அமைதியான முறையில் நாம் செய்து அவளுடைய மனதை கவர முயற்சி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். சரியா, நிறைய விஷயங்கள் இருக்கு. மேபி இதுல இருக்கிற பக்தர்களுக்கு ராதாராணியை பற்றி நிறைய தெரிந்திருக்கலாம். ஆனால் சுகதேவ கோஸ்வாமி நமக்கு ஒன்று ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். சுகதேவ கோஸ்வாமி பாகவதத்துல ராதையை பத்தியே பேசல, ராதையினுடைய பேரே எடுக்கல. ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பரீட்சித் மகாராஜரை வந்து அவங்க தாயார் உத்தரை கேக்குறாங்க ஒரு ஒரு நேரத்துல. அப்ப அவரு பரீட்சித் மகாராஜர் சொல்றார், என்னுடைய குருதேவர் ராதையினுடைய பெயரே எடுக்கல, ஒரே ஒரு இடத்துல ஆராதனா அப்படின்னு சொல்லுவார். ஆராதித்தோ அப்படின்னா ஆராதனா ராதான்னு வரும் அங்க. ஒரு கோபி சிறப்பான கோபி அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் அங்க எங்கேயுமே பேர் வரல. நம்ம எல்லாம் அதை முடிச்சிட்டோம், அந்த பாடத்தெல்லாம் முடிச்சிட்டோம். எங்கேயுமே ஸ்ரீமதி ராதாராணி ராதிகா அப்படிலாம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, பாகவதம் வந்து அவர் சொல்லும்போது ராதையினுடைய பெயரை சொல்லும்போது அவருக்கு வந்து உன்மத்தம் ஆயிடும், மெய்மறந்த நிலைக்கு அவர் போயிடுவாரு. மெய்மறந்த நிலைக்கு போனா பாகவதம் இன்னும் சொல்லி முடிக்கணுமே, இன்னும் 11-12 இருக்கே காண்டம், அதனால அதை நம்ம சொல்லப்படாது அப்படின்னு சொல்லி அவர் தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டு ராதையினுடைய பெயரையே உச்சரிக்கல. நமக்கெல்லாம் பேரை 10 வாட்டி சொன்னா கூட ஒன்னும் உன்மத்தம் எல்லாம் வராது, பக்தி பரவசமும் வரதில்லை, அதனால நாம எல்லாம் அனுமதிக்கப்படுகிறோம். அவர் பாகவதத்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்பதனால அவரால் ராதையினுடைய பெயரையே வந்து பாகவதத்துல சொல்லல, ஆனால் மறைமுகமாக சொல்லி இருக்கிறார். ஆச்சாரியர்கள் நமக்கு விளக்கம் தராங்க, ஆச்சாரியர்கள் விளக்கம் தராங்க, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள். இப்ப நம்ம மற்ற தேவி தேவர்களை, தேவி மாதாவை வந்து அணுகுவதை பற்றி நிறைய பார்த்துருக்கிறோம். காளிதாசர் தேவியினுடைய அருள் பெற்றுதான் காளிதாசரா மாறினார். ஆனா நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி பௌதிக வரம் தரும் ராதாராணியை பார்த்திருக்கீங்களா? ஆனா இல்லை. ஆனால் கோஸ்வாமிகளிடம் ராதாராணி வந்து நிறைய சேவை பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில லீலை, ஒரே ஒரு லீலை எனக்கு ஞாபகம் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஒரு முறை ரூப கோஸ்வாமி வெயில்ல, வீடுகளே கிடையாது, ரூப கோஸ்வாமி சனா கோஸ்வாமிகளுக்கெல்லாம் மரம் தான் வீடு. ஒரு முறை மரத்துல இலையே இல்லை, அங்க உட்காந்து எழுதுறாரு, வெயில் நிறைய வந்திருக்கு. ராதாராணி என்ன பண்றாங்க, அடடா என் பக்தன் வந்து வெயில்ல நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முந்தானி எடுத்து அவருக்கு கொடை மாதிரி பிடிக்கிறாங்க. இத பார்த்த உடனே சனாதன கோஸ்வாமிக்கு கோபம் வந்துரு ரூப கோஸ்வாமி மேல. இந்த மாதிரி தாயாருக்கு நீ கஷ்டம் கொடுத்துட்டியே, ராதாராணி வந்து உனக்கு கொடை பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி நீ ஏன் வெயில்ல நிக்கிற? போ, நிழல்ல இருந்தா அவங்களுக்கு வேலை வந்திருக்காது. இல்ல, அந்த அளவுக்கு பக்தர்களுடைய மனப்பாங்க பாருங்க. பகவானுக்கோ ராதாராணிக்கோ எந்த நேரத்திலையும் கஷ்டம் கொடுக்க கூடாது, அவங்களுக்கு சிரமம் எதுவும் கொடுக்க கூடாது, இது வேணும் அது வேணும்னு சொல்லி தொல்லை செய்யக்கூடாது என்பதில் கருத்தாக இருந்தார்கள். நாங்க எவ்வளவு நாள் கஷ்டப்படுவோம், அந்த கஷ்டம் உங்களுக்காக படும்போது மிகப்பெரிய இன்பமாக இருக்கிறது. ரகுநாத் கோஸ்வாமி என்ன பண்ணுவாரா, ஒரு பெரிய ராஜா வீட்டு பையன், எவ்வளவு வகை வகையா சாப்பிட்டவர். ஜெகநாத் பூரியில போயிட்டு பிக்ஷாந்தேகி எடுத்து சாப்பிட்டார், அதுவும் தவறுன்னு நினைச்சார். ஜெகநாத் பூரி கோயில்ல சாக்கடையில அலசி ஊத்துவாங்களாம் சாதத்தை, அந்த சாதத்தை காவாயில வரும், அந்த சாதத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு அதுல கருப்பு கருப்பா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தண்ணி விட்டு அலசி அந்த சாதத்தை சாப்பிடுவாராம். எவ்வளவு ராஜா வீட்டு மகன், ஆனால் அது அவருக்கு மிகப்பெரிய இன்பமாக இருந்திருக்கிறது. சோ நமக்கு வந்து கோஸ்வாமிகளும் நம்முடைய குரு பரம்பரையும் பக்தி எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நாம இங்க வந்து சில குறைந்த அறிவுடையவர்களை மாதிரி நடந்து கொள்ள கூடாது என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பக்தர்களுக்கு பணிவான வணக்கம். இதோட முடிக்கிறேன். நான் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது, நான் சொல்லல, எனக்கு சொல்ல தகுதி இல்லை. பக்தர்கள் யாராவது பகிர்ந்து கொள்றதுன்னா பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது பாஸ்ட் டைம்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கோவர்த்தனத்துல மலையில வந்து
எழுதிட்டு இருக்கும்போது புலி என்ன வரும் மாதாஜி ஒரு கதையில. அது அதுவும் விரட்டுவாங்க. அது யார் எழுதியிருப்பாங்க? ரூப கோஸ்வாமியா சனாதன கோஸ்வாமி? அந்த சந்தேகம் உங்களுக்கு கேட்கறேன் நான் இப்போ. இல்ல அது உண்மைதான், அதுவும் ஒரு பாஸ்ட் டைம்ஸ் நடக்கும். இல்ல அவருக்கு வெயிலா இருக்கும், வந்து முந்தானி புடிச்சு இப்படி இது பண்ணுவாங்க, அப்புறமா பாயசம் செய்வாங்க, ஆமாம் மாதாஜி, பாயசம் செஞ்சு கொடுப்பாங்க. அது தேர் கதம் உங்களுக்கு டேஸ்டா அப்படின்னு இருக்காது, எப்படி போல டேஸ்டா இருக்குன்னு தேர் கேட்பாரு கதம் சனாதன கோசன். தேரா இருக்கு, அந்த இடத்துல வந்து பண்ணி கொடுப்பாங்களாம் பாயசம். ராதாராணி சின்ன பொண்ணா வந்து போக பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு ஒரு கீர் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய லீலை இல்ல கோஸ்வாமிகளோட நிறைய வந்திருக்காங்க, வந்து அருள் புரிந்திருக்கிறாங்க ராதாராணி. இந்த கால் கொலுசு எடுத்து நெத்தியில் திலக்க வைப்பாங்கல்ல, கால் சத்தியமா கொலுசு சொல்லுங்க எடுத்து மாதாஜி. கொலுசு எடுத்து நெத்தியில் திலகம் வைப்பாங்கல்ல மாதாஜி, கால் கொலுசு எடுத்து திலகம் திலகம் விடுவாங்களா அந்த அது ராத்திரி? சூர்தாஸ், சூர்தாஸ்னு ஒருத்தர் கண்ணு தெரியாம இருப்பார் அவருக்கு வச்சு. இல்ல மாதாஜி, காட்டுல வந்து கொலுசு கிடந்து சுத்தம் பண்ண போகும்போது கொலுசு எடுப்பாரு, கொலுசு காணாமல் போயிரு, ராதாராணியோட கொலுசு காணாமல் போயிரு, ஒரு கொலுசு இருக்கு. அது இல்ல மாதாஜி, அந்த கதையை நான் சொல்றேன். கொலுசு இல்ல மூக்குத்தி. ஸ்ரீனிவாச ஆச்சாரியார், அது நான் இந்த குரூப்ல நிறைய சொல்லிட்டேன் நான், அதனாலதான் அந்த பாஸ்ட் டைம் சொல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாஸ்ட் டைம். ஒரே நிமிஷம் இருங்க, ஸ்பீக்கர் கம்மியா இருக்கு. ஸ்ரீனிவாசாச்சாரியா, நரோத்தமதாச தாக்கூர், ராமச்சந்திர கவிராஜ், இவங்கெல்லாம் பிருந்தாவனத்துல இருந்து ஆறு கோஸ்வாமிகள்லாம் போனதுக்கு அப்புறம் மனசு உடைஞ்சு போய் மேற்கு வங்காளத்துக்கு வராங்க. வங்காளத்துக்கு வராங்க, வந்து ஒரு இடம் விஷ்ணுபுரா, விஷ்ணுபரா அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்ரீனிவாசாச்சாரியார் வந்து அப்படியே இருந்து பிரச்சாரம் பண்றார். ஸ்ரீனிவாசாச்சாரியா யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோபிகளுக்கு, ஒரு ரவுண்ட் ரவுண்டா இருப்பாங்க, அதுல ஒரு முக்கியமான ஒரு அசிஸ்டன்ட் கோபி, உதவி கோபியாளர். இங்க பிரச்சாரம் பண்ணாலும் சில நேரங்கள்ல சமாதியில போய் அங்க போயிடுவார், மேல போயிடுவார். அது மக்களுக்கெல்லாம் தெரியும், அவர் கண்ணை மூடி தியானம் பண்ணா யாரும் போய் அவரை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஒரு முறை ஸ்ரீனிவாச ஆச்சாரியா தியானத்துல போயிடுறார். தியானத்துல போயிட்டு ஒரு நாள், ரெண்டு நாள், மூணாவது நாளே ஆயிடுது. அப்ப சுத்தி இருந்தவங்க எல்லாம், அந்த ஈவன் அந்த நாட்டினுடைய மன்னர் கூட, விஷ்ணு பாரா அப்படின்ற நாட்டினுடைய மன்னர், குறுனு சின்ன நாடு, அவரை போயிடுவார் போல் இருக்கு ஆச்சாரியான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அழறாங்க. அப்போ மூக்குக்கு இந்த இடத்துல வந்து சுவாசம் வருதா அப்படின்ட்டு கையெல்லாம் வச்சு பாக்குறாங்க, இது வச்சு பஞ்சு வச்சு பாக்குறாங்க, மூச்சு விடுறது கூட இல்லை. அப்ப பரமபதம் அடைஞ்சிட்டாரா அப்படின்னு பயப்படுறாங்க. அவருடைய சிஷ்யர், முக்கியமான சிஷ்யர் வந்து இந்த ராமச்சந்திர கவிராஜ் தான். அவருக்கு சொல்லி அனுப்பணும், அவர் சொல்லி அனுப்பிச்சு அவர் வந்தாருன்னா அவருக்கு தெரியும், நம்ம அவர் இங்கதான் இருக்கிறாரா இல்ல போயிட்டாரான்னு. அவருக்கு சொல்லி அனுப்பலாம்னு நினைக்கும் போதே அவர் வந்துடுறாரு, ராமச்சந்திர கவிராஜ். ஏன்னா இந்த குரு சிஷ்யர்களுடைய தொடர்பு எப்படின்னா ஆத்மார்த்தமானது. நம்மலாம் வாட்ஸ்அப்ல 10,000 முறை கூப்பிட்டு 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 வாங்க, இங்க வாங்க, அங்க வாங்க அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அது இதயத்துல இருந்து இதய தொடர்பு இருக்கு. அதனால அவருக்கு தெரிஞ்சிருது, ஏதோ குருவுக்கு தேவை நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்து எல்லாரும் சொல்றாங்க என்னாச்சுன்னு பாருங்க குருதேவருக்குன்னு. ராமச்சந்திர கவிராஜ் போய் பார்க்கறாரு, அவரும் போய் பக்கத்துல உட்காந்து கண்ணு மூடி தவம் தியானம் பண்றாரு. தியானம் பண்ணோடனே இவரும் வந்து கோலோக விருந்தாவன் போயிடுறாரு. கோலோக விருந்தாவனத்துல அழகிய காட்சி நடக்குது, லீலை நடக்குது. ராதாராணியினுடைய மூக்குத்தி வந்து யமுனையில விழுந்துருது. அதை எல்லா கோபிகளும் தேடுறாங்க 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 தேடுறாங்க. அந்த முக்கியமான பொறுப்பு வந்து ஸ்ரீனிவாசாச்சாரி 3 நாளா தேடுறாரு, அவருக்கு கிடைக்கல மூக்குத்தி. ஆனா அவருடைய அசிஸ்டன்ட் தான் வந்துட்டாரே ராமச்சந்திர கவிராஜ், அவர் போய் தேடுறாரு, அவருக்கு கிடைச்சது. இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு வேலை, ஒரு சேவை கிடைச்சது, அந்த சேவையை நீங்க தான் செஞ்சீங்க. உடனே என்ன பண்ணுவோம் நாமளா இருந்தா, நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னு ஃபேஸ்புக்ல போட்டோ எடுத்து போட்டு பாருங்க, ராஜாராணி இது மூக்குத்திய நான் கண்டுபிடிச்சேன், டன் 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 டன்னு அப்படியே ஃபேஸ்புக்ல. அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ், இந்த இதுல வாட்ஸ்அப்ல அங்க ஸ்டேட்டஸ் இருக்கும்,
இது பாருங்க, இங்க கௌரவி தாய்க்கு துளசி மாலை நான் பண்ணி போடுறேன் அப்படி ஸ்டேட்டஸ், இன்னைக்கு ஸ்டேட்டஸ் இது பாருங்க, என் குழந்தை இன்னைக்கு அவார்டு வாங்குறான் ஸ்டேட்டஸ் அப்படி போட்டிருப்போம். அந்த ராமச்சந்திர கவிராஜ் அப்படிலாம் ஸ்டேட்டஸும் போடல ஒன்னும் போடல, தெரியாம யாருக்குமே தெரியாம எடுத்துனா தன்னுடைய குருதேவர்கிட்ட கண்டுபிடிச்சுட்டேன் இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு. குருதேவர் என்ன பண்ணார், அவர் ஸ்டேட்டஸ் போட்டுக்கினாரா? இல்ல, அவரும் அவருடைய குருதேவர் கொடுக்கிறார், அவர் அவருடைய குருதேவர் கொடுக்கிறார். இது அப்படியே போகுது. கோபிகள் வந்து குணமஞ்சரி மணி மஞ்சரி அப்படின்னு லைன் இருக்கு. அந்த லைன்ல அவர் வந்து சனாதன கோஸ்வாமி அதுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் போய் 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 லலிதா சாக்கி கிட்ட போகுது அந்த மூக்குத்தி. அப்புறம் லலிதா சாக்கி தான் ராஜாராணிக்கு கொடுக்குறாங்க. இத வந்து இந்த தொண்டனாகிய இந்த ஸ்ரீனிவா அவங்க பேர் கோபிகள் பேர் அங்க, அந்த இந்த கோபி தான் எடுத்து கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அவங்களும் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. இது அந்த குரு பரம்பரை அங்கேயும் கடைபிடிக்கப்படுகிறது. அங்கேயும் பக்தர்கள் வந்து தங்களை தாழ்ந்த நிலையில் வைப்பதற்கு முயற்சி செய்கிறார். அங்க வந்து முன்னாடி போய் நிக்க மாட்டாங்க, அந்த பக்தரை ஒளிஞ்சுப்பாங்க, இது வெக்கப்படுவாங்க. இதை பெருமையாக சொல்ல என்ன இருக்கிறதுன்னு நினைப்பாங்க, நாம் எந்த தகுதியும் இல்லாதவர்களாச்சே அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அவங்க ஒளிந்து நிற்பாங்க, ராதாராணி கட்டி அணைப்பாள், நீ அம்மா செஞ்ச இந்தாமா தாம்பூலம், கிருஷ்ணர் சுவைத்த தாம்பூலத்தை கொடுக்குறாங்க. சரியா? இப்ப குருவும் சிஷ்யனும் அங்க இருக்கிறாங்க. இப்ப கீழே மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு கீழே அப்படியே அடி தடியில வர்றாங்க. மூணு நாள் ஆயிடுச்சுல, கீழே அவர் ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியார் அப்படியே எகிரி குதிக்கிறாரு, வந்துட்டாரு குருதேவ், வந்துட்டாரு குருதேவ், வந்துட்டாருன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஒரு வாசனை வேற, கூட சிஷ்யரும் வந்துடுறாரு, எல்லாரும் ஆடி பாடுறாங்க, ஹரே கிருஷ்ண மாமந்திரம் சொல்றாங்க, குதிக்கிறாங்க குதிக்கிறாங்க குதிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு யோசனை, இவ்வளவு வாசனை எங்க இருந்து வருதுன்னு. அங்க மேல கிருஷ்ணர் ஒரு ராதியம் சாப்பிட்டாங்க பாருங்க, தாம்பூலம் அது இவங்க வச்சிருக்காங்க. இவங்க மட்டும் சாப்பிடல, எல்லாருக்கும் கிள்ளி 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 கொஞ்சம் 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 கொடுக்குறாங்க. எல்லாரும் அதை சுவைச்சு சாப்பிடுறாங்க. இதுதான் பக்தியினுடைய ரகசியம். அந்த இந்த பக்தர்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு அடைஞ்சதனுடைய பலனை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இதான் ஆச்சாரியனின் கருணை. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அடைஞ்சாங்க, ஆனா அதை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப அங்க இருந்த அனைவருக்குமே அந்த இன்பம் கொடுக்கப்பட்டது. அதான் இந்த லீலை, இந்த மூக்குத்தி காண போன லீலை. ஹரே கிருஷ்ணா. கொலுசும் இருக்கு மாதாஜி, ஒரு லீலை இருக்கு கொலுசு. இன்னொரு கோலுசு லீலை நாங்க வேணா தேடி கண்டுபிடிக்கிறேன், எனக்கு தெரியல மாதாஜி. அது வந்து அவருக்கு சுத்தமான பவர், தண்ணி கொண்ட ஒரு பவர் அங்க இருந்து எடுப்பாரு காட்டுல. அது வந்து கோபிகள் வந்து கேட்கும்போது கொடுக்க மாட்டாரு. அவங்க கொலுசுக்கு யாரு உரிமையாரோ அவங்க வந்து கேட்டத கொடுப்பாரு. அப்புறம் ராதாராணி கண்ணு காட்டுவாங்க, அவங்களுக்கு கண்ணு காட்டி திலக்கு வச்சிருவாங்க. அது போய் அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி யார்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஆஹா, அதை நான் பாக்குறேன் மாதாஜி எங்க இருக்குன்னு. ஓகே மதிஞ்சி. தேங்க்ஸ். நீங்க ஏதாவது வேற யாராவது பக்தர்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஏதாவது லீலைய, ராதாராணி லீலை, கேள்விகள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் எல்லாம் கேட்கத்தான் முடிஞ்சது, எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணு தெரியல, ஆனா ஆனந்தமா கேட்டுட்டு இருக்கேன் அவ்வளவுதான். எனக்கு அது இதுல இருந்து சொல்றதுக்கு நான் படிக்கல, அதனால எனக்கு தெரியல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மணிமேகலை ரொம்ப மாதாஜி, மணிமேகலை. ஏதோ மைக் ஆன் பண்ணிருக்கீங்க சாரதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் ஜென்மா எங்க சென்னை ஈச்சமாக்கம் கோயில்ல ஒரு வருஷம் கூட பாதத்தை காட்டினது இல்லை மாதாஜி, நாங்களும் பார்த்தது இல்லை மாதாஜி. நீங்க மாயாப்பூர்ல அந்த மாதிரி இருந்தா போட்டோ கிடைச்சி அனுப்புவீங்க மாதாஜி? அது எல்லா இடத்துலயும் அனுப்புவாங்க, அந்த அந்த போட்டோ கிடைச்சி நானும் அனுப்புறேன், நான் வகுப்புல அனுப்புறேன். இங்க வந்து அனுப்பக்கூடாது, பாதத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா இங்க காட்டுறது இல்லை. ஆனா எவ்வளவு வருஷம், ஒரு வருஷம் போவோம், ஃபுல்லா இருந்துட்டு தான் வருவோம், ஆனா பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். இல்ல அவங்க காட்டுவாங்க நமக்கு தெரியாது, ஆனா மேடம் மேல இருக்குல்ல அப்படி இங்க கூட காட்டுறாங்க, ஆனா நமக்கு தெரியுது இல்ல. ஓகே மதி. ஆனா கிருஷ்ணர் பாதம் நம்ம பண்ணோம்னா பாதத்தை பார்த்தானே மேல இடுப்பு இவங்க பார்த்துட்டு வந்து இப்படி போனோம். இருக்கு, இப்படி இருக்குல்ல கிருஷ்ணர், எப்படியும் ஆமா தெரியுது அது ஒரு தாமரை பூல இருக்கும், ரைட்டு, அதனால ஆமா தெரியறது இல்ல. ஒரு தாமரை இருக்கும், அந்த ஆமா தாமரையில நிக்கிற மாதிரி இருக்கும், அதனால தெரியறது இல்ல.
ஆனா கிருஷ்ணர் ஒரு கால் இப்படி ஒரு கால் சாய்ச்சி வச்சதுனால இல்ல அந்த இல்ல கொலுசு. கிருஷ்ணர் தாமரை பூல நிக்கல, ஒரு கல்லு மாதிரி இப்படி ஸ்கொயரா இருக்கிற கல்லுல நிக்க வைக்கிறாங்க. ராதாராணிய தாமரை பூல நிக்க வைக்கிறதுனால என்னன்னு தெரியல, ஆனா தெரியாது, அவங்க தெரிய காட்டினா மாட்டேன். கூட தெரியாது நமக்கு. நிறைய முறை நான் பார்த்துட்டேன், தெரியவே தெரியாது. கிட்ட போய் போட்டோ எடுத்தா பார்க்கலாம். ஓகே மதி, எனிவே, தேங்க்யூ. நாம தியானம் செய்வோம், ராதாராணியினுடைய திருவடியை தியானம் செய்வோம். ஓகே மதிஜி, ஹரே கிருஷ்ணா. மதிஜி பக்தியிலப்பா நான் நாம ருசியே வரமாட்டேங்க மதிஜி. எப்படி என்ன மதிஜி பண்ணலாம்? என்ன பண்ணும் வைஷ்ணவ சேவா, ஜீவதோய நிறைய கேட்கணும், பகவானை பற்றி நிறைய கேட்கணும், நாமத்தினுடைய மகிமைகளை தினமும் எழுதி வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கணும். உலகத்துல மிக 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 முக்கியமான விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா நாமம் தான். அதான் நாம ருசியே வரமாட்டேங்குது. 16 மாலை ஜெபம் பண்ணனும், 20 மாலை பண்ணிட்டு அதான் முடிச்சிடறோம். அதுல டேஸ்ட் வரணும், டேஸ்ட் வரணும்ன்றாங்க. டேஸ்ட் அப்ப எப்படி நீங்க கொண்டு சில வந்து? கருத்துக்களை முக்கியமா ஜப்பான்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கிற மாதாஜி, அந்த ஜப்பா கிளாஸ் திருப்பி திருப்பி கேளுங்க. ஓகே மதச்சி ஒரு நிறைய யூடியூப் 12 லெக்சர் கொடுத்துருக்கிறேன், வேணா உங்களுக்கு சரி மட்டும் நான் திரும்பி அனுப்புறேன். அந்த அனுப்புங்க 12 லெக்சரை திருப்பி 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 கேளுங்க. ஒண்ணு, ரெண்டாவது சுருக்கமா நாம மகிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கட்டுரை மாதிரியோ ஒரு பாயிண்ட் மாதிரி எழுதி வச்சுங்க. நாமத்தை மதி. சொல்வதனால என்ன பலன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது எழுதிருங்க. எழுதிட்டு தினமும் அது ஓகே படிச்சுட்டு ஒரு முறை படிச்சுட்டு சுருக்கமா வேணா நான் பாயிண்ட்ஸ் போட்டு கொடுக்குறேன், எனக்கும் எழுதிக்கணும்னு ஓகே ஆசை. நான் ஒரு பாயிண்டாவே போட்டுறேன், ஓகே நாமத்தின் மதி. மகிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எல்லாருக்கும் கொடுக்க படுறது கிடையாது, ஏன்னா ஆரம்ப கட்ட பக்தர்களுக்கு எல்லாம் 16 மாலைகள் யார் செய்யல தீட்சை வாங்கலையே அவங்களுக்கு எல்லாம் சொல்றது இல்லை, ஏன்னா அது 9வது அபராதமா மாறிடும். ஓகே மதிச்சி. நாமத்தின் மகிமைகளை நம்பிக்கையற்ற நபர்களுக்கு போதிப்பது குற்றம்னு 9வது அபராதம் இருக்கு. ஆமா வந்துச்சு. சாதாரண மக்களுக்கு வந்து நாம சொல்லுங்கன்னு சொல்றோம், ஆனா நாம மகிமைகளை சொல்றது இல்ல, ரகசியங்களை சொல்றது கிடையாது. நமக்கு அதனுடைய மரியாதை, அதனுடைய மதிப்பு தெரிந்தவர்களுக்கு அது உண்டு, சரியா? அதை நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு வேகம் நல்லா அதிகரிக்கும். கண்டிப்பா சார் எனக்கு அனுபவம் அதை மாதாச்சு. நான் அனுப்புறேன் மாதாஜி ஓகே, எனக்கு அனுபவம் மாதாஜி நானும் எல்லாருக்கும் கத்துக்கிறேன். அனுப்புறேன், எல்லாருக்கும் அனுப்புறேன், குரூப்லயே அனுப்புவேன். நான் அது வந்து என்ன சொல்றது, சுருக்கமா, ஏன்னா அந்த ஜப்பா அப்படின்ற கிளாஸ்ல வந்து விவரமா சொல்லியிருப்பேன், அவ்வளோ நம்ம கேட்க முடியாது இல்ல, தினமும் மறந்துடுவோம், ஒரு முறை கேட்டுட்டு அப்புறம் மறந்துடுறோம். நல்ல சுருக்கமா அதை பார்த்த உடனே நமக்கு பல விஷயங்கள் நினைவுக்கு வர மாதிரி வாக்கியங்கள், அதாவது உங்க அஃபர்மேஷன்ஸ் சொல்றாங்க. இங்க வந்து மாயாப்பூர்ல எல்லாம் வந்து பெரிய பெரிய பக்தர்கள் வந்து ஜபா ரிட்ரீட் அப்படின்னு நடத்துவாங்க, அங்க வெறும் ஜபம்தான், வேற எதுவும் கிடையாது. அங்க போனோம், அவங்க ஜபம் பண்றதுனுடைய மகிமைகளை சொல்லுவாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜபமே பண்றது, அப்படி நிறைய வகுப்புகள் நடக்குது. அதுல ஒரு வகுப்பு நான் போன வருஷம் டிசம்பர் மாசம் போய் சேர்ந்து வந்து படிச்சுட்டு வந்தேன். அது நிறைய அந்த வகுப்புகளை பற்றி கேள்வியெல்லாம் பட்டிருக்கிறேன், நிறைய வகுப்புகள் கேட்டிருக்கிறேன். அதனுடைய தொகுப்பு தான் இந்த ஜப்பா அப்படின்ற ஒரு ஆங்கில புத்தகம். அந்த ஆங்கில புத்தகத்தினுடைய படிச்சு அதனுடைய கருத்துக்களை தான் நான் வந்து ஜப்பா அப்படின்னு ஒரு வகுப்புல வந்து சொல்லியிருக்கேன். 12 வீடியோ இருக்கு, தயவுசெய்து அனுப்பிடுறேன், எல்லாருக்குமே அனுப்புறேன். அது ஒரே ஒரு லிங்க் அனுப்புறேன், அதை தொட்டிங்கன்னா லைனா வரும் லெக்சர்ஸ். ஜப்பா அப்படின்னு தேங்க்யூ மாதாஜி, நம்ம இந்த தேங்க்யூ. குரூப் ஓகே கிளாஸ் மாதாஜி, ஓகே கொடுத்து அதை எடுத்து வச்சுட்டேன் நான், அது யூடியூப்ல இருக்கு, ஜம்முன்னு வர அதை நீங்க மாட்டேன். வந்து ஒன்னு ஒன்னா ஓகே கேளுங்க. ஒன்னு ஒன்னா மாதாஜி, கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உத்வேகம் வரும், தினமும் ஒரு ஓகே லெக்சர் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கேட்டு ஓகே மாதாஜி. ஜபம் பண்றதுக்கு உத்வேகம் வரும். இந்த வாசகங்களை மட்டும் திரும்பி அழகா எழுதி எனக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கும் நான் அனுப்புறேன். ஓகே மாதாஜி, தேங்க் தேங்க்ஸ் யூ. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே அரேஷ் கிருஷ்ணா. அரேஷ் அஞ்சாம் காண்ட் அனுப்புனீங்க மாதாஜி, நம்ம அஞ்சாம் காண்டத்துல அனுப்புன்னு அஞ்சாம் காண்டம், ஓ சொன்னீங்க. அஞ்சாம் காண்டம், ஆ சரி 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 சரி, ஏன் அதை அனுப்புறேன். நீங்க கேட்கலையா மாதாஜி அஞ்சாம் காண்டம்? நாங்க வரலையாப்பா, 6ஆம் காண்டத்துல பாதிதான் நாங்க வந்தோம். சரி நான் அனுப்புறேன். லிங்க்ல போட்டு விடுங்க மாதாஜி, ஹா சரி, பரவாயில்ல. அஞ்சாவது காண்டம் என்பது அந்த பிரபஞ்ச அமைப்பு, பிரபஞ்ச அமைப்பு, சிருஷ்டி. பிரபஞ்ச அமைப்பு எப்படி இருக்கு, எங்கெங்க எது எது இருக்கு, எந்தெந்த கோளங்கள் எங்கெங்க இருக்கு, அந்த மாதிரி வர்ணனை இருக்கு, அது நான் அனுப்புறேன். ஓகே மாதாஜி, நன்றி சரி மாதாஜி. சரி, நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதரு கிருபா சிந்து தேவிச்ச பத்தி தானும் பாவனம். நன்றி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.